விவசாய வருமானம் என்பது இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வரையிலான இந்த காலகட்டத்தில் சுமார் எண்பத்தி ஒன்பது சதவிகிதம் என்பது அதிகரித்துள்ளது உற்பத்தியே மாறா விலையில் விவசாய உற்பத்தி என்பது முப்பத்தி மூன்று சதவீதம் அதாவது கிட்டத்தட்ட ஒன் தேர்டு ஜம்ப் ஆயிருது கற்றவர்களுடைய எண்ணிக்கை அதுவும் வந்து பல மடங்கு அதிகரித்துள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சில் ரஷ்யாவில் கற்றவர்களுடைய எண்ணிக்கை எழுத படிக்க தெரிந்தவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தோரு சதவீதம் அவருடைய மக்கள் தொகையில் இருபத்தோரு சதவீதம் அநேகமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் அல்லது மத்திய பிரதேசம் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அளவு போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு எழுபத்தைந்து சதவீதம் எழுபத்தி நாலு சதவீதம் அளவிற்கு கற்றவர்களுடைய எண்ணிக்கை என்பதும் அதிகரித்துள்ளது கிட்டத்தட்ட தமிழகம் இன்று இருப்பதை காட்டிலும் ஒரு முன்னேறிய நாடாகத்தான் ரஷ்யா என்பது சகலவிதங்களிலும் இருந்திருக்கிறது என்பதனை நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் நடந்த இந்த முதல் உலக போர் என்பதற்கும் காரணம் என்ன என்பதை நாம் ஏற்கனவே நாம் அறிவோம் உடனடி காரணம் யாரோ ஒரு பிரின்ஸை வந்து ஒருத்த சுட்டுப்பிட்டான் அதனால் வந்து அவனுக்கு பழி வாங்குறதுக்காக போர் எடுத்தாங்க அதெல்லாம் வந்து உடனடி காரணம் உண்மையான காரணம் என்ன என்றால் ரஷ்யா போல் வளர்ச்சியடைந்து ஆனால் புதிதாக காலணிகள் இல்லாது தவித்த மற்றொரு நாடு தான் ஜெர்மனி ஏன்னா பிரான்சும் இங்கிலாந்தும் ஹாலந்தும் ஸ்பெயினும் போர்ச்சுகலும் உலகம் முழுவதையும் ஏற்கனவே பங்கிட்டு கொண்டு அவர்களுடைய காலனியாக வைத்திருந்தது தங்களுடைய தொழிற்சாலைகளுக்கு தேவைப்படும் கச்சா பொருள்களை அடிமாட்டு வலையில் வாங்குவதற்கும் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை யானை விலை குதிரை விலையில் விற்பதற்கும் தகுந்த ஒரு சந்தையை அவர்கள் உலகம் முழுவதும் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த வளர்ச்சி முகத்தில் இந்த வளர்ச்சியில் பிற்பாடு வந்து சேர்ந்த ஜெர்மனியும் ரஷ்யாவுமே இது போன்ற சந்தைக்கு இடமில்லாததாக சந்தையை தேவையை கொண்டதாக இருந்த காரணத்தினால்தான் அந்த முதல் உலக போர் என்பது நடந்தது ஜெர்மனி பழைய மாதிரி வாழ்வதற்கு தயாராக இல்லை என்ற காரணத்தினால் புதிய காலனிகளை தேடி புதிய சந்தையை தேடி உருவாக்கியது தான் அந்த முதல் உலகப் போர் ரஷ்யாவுக்கும் அதே தேவை என்பது இருந்தது அதனால் ரஷ்யாவும் முதல் உலகப் போரில் கொதித்தது புதிய காலனிகளை தேடி இதனால் ரஷ்யாவினுடைய வளர்ச்சி முகம் என்பது தடைபட்டது ஒருவேளை இந்த போரும் அதனை போரை தொடர்ந்து வந்த அந்த புரட்சியும் நடக்காது போயிருந்தால் அது ஒரு ஹைப்பத்திட்டிக்கல் கண்டிஷன் தான் ஒரு கற்பனையான காட்சி தான் ஒருவேளை அதுபோல் நடக்காது போயிருந்தால் ரஷ்யா அநேகமாக ஏனைய மேற்கு ஐரோப்பிய நாடுகளை ஒட்டிய வளர்ச்சியை பெற்றிருக்கும் ஐம்பது வருஷங்களில் அது ஏற்கனவே வள வளர்ந்த வேகத்தில் வளர்ந்து இருந்தால் கிட்டத்தட்ட இன்னொரு ஐரோப்பிய நாடு போல் வளர்ச்சியை கண்டிருக்கும் என்பதனை நம் மனதில் கொள்ள வேண்டும் இந்த முதல் உலகப்போரிலே பல்வேறு காரணங்களால் அது புரட்சிக்கு இட்டு சென்றது அந்த இதற்குள்ளெல்லாம் நான் போக இப்போ புரட்சிக்கு இட்டு சென்றது ஆட்சிக்கு வந்த போல்சிவிக்கலும் போல்சிவிக்கலின் தலைவரான நெலினும் உடனடியாக ஜெர்மனியோடு ஒரு சமாதான ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள் சமாதான ஒப்பந்தத்தை செய்து கொண்ட பிறகு ஜெர்மனிக்கு அதனுடைய கிழக்கு எல்லையில் போரை நடத்துவதற்கான அவசியம் என்பது இல்லாது போனது அதனுடைய கவனம் முழுவதுமே மேற்கு திசையில் அதனுடைய மற்ற எதிரிகளான பிரான்ஸு ஜ இங்கிலாந்து போன்ற நாடுகளை எதிர்த்து அது போர் நடத்தியது ஆனாலும் அது தோற்றுவிட்டது புரட்சி நடக்காது போயிருந்தாலும் கூட ரஷ்யாவும் பிரான்ஸும் இங்கிலாந்தும் சேர்ந்து ஜெர்மனியை போர்க்கடித்திருக்கும் வெற்றி பெற்ற நாடுகளின் ஒரு அங்கமாக ரஷ்யாவுக்கும் ஏதேனும் துண்டு துக்காணியாவது சந்தையும் காலனிகளும் கிடைத்திருக்கலாம் சொல்ல முடியாது உலகப்போர் நடந்திருந்தாலும் கூட புரட்சி நடக்காமல் போய் இருந்தாலும் அப்போதும் கூட ரஷ்யாவினுடைய அந்த வளர்ச்சி முகம் என்பது தொடர்ந்து இருந்தால் அது ஏனைய ஐரோப்பிய நாடுகளைப் போல முதல் நாடாக ஆகியிருக்குமா ஆயிருக்காதா என்பதெல்லாம் தெரியாது ஆனால் ஏனைய ஐரோப்பிய நாடுகளை போன்ற ஒரு வளர்ச்சி அது கண்டிருக்கும் என்பதுதான் இன்றைய புள்ளி விவரங்கள் காட்டும் உண்மையாக இருக்கிறது சரி நடந்தது புரட்சி நடந்தது ஏன் நடந்தது என்ப விவகாரங்களுக்குள்ளே போகணும் அது ஒரு தனி சப்ஜெக்ட் ஏன் இங்கிலாந்தில் நடக்கலை ஏன் ஃப்ரான்ஸில் நடக்கலை ஏன் ஜெர்மனியில் நடக்கலை ஏன் ரஷ்யாவில் நடந்தது என்பதற்குள் நாம் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் இது அதற்கான தருணம் இல்லை வேறு ஒரு சமயம் அதை பார்ப்போம் புரட்சி நடந்து முடிந்து விட்டது மாமதி லெலின் அவர்கள் சொல்லியது போல புதிய காலகட்டத்தில் புதிய உலக காலகட்டத்தில் ஏகாதிபத்திய சங்கிலியின் பலமில்லாத ஒரு கண்ணி என்பது அறுவது என்பது சாத்தியம் என்ற வகையில் அன்றைக்கு பலமில்லாத ஏகாதிபத்தியத்தினுடைய இந்த சங்கிலியில் பலமில்லாத இருந்த ரஷ்யாவில் அது உடைந்தது ஆட்சிக்கு வந்து விட்டது ஆட்சிக்கு புரட்சியை சோசலிசத்தை ஒரு சமதர்ம சமூகத்தை கொண்டு வர வேண்டும் என்பதனை தனது லட்சியமாக கொண்டிருந்த ஒரு கட்சி ஒரு அமைப்பு ஆட்சிக்கு வந்து விட்டது ரஷ்யா போன்ற ஒரு வளர்ச்சி குன்றிய ஒரு நாட்டில் சோசலிசத்தை எப்படி கட்டியமைப்பது என்பது குறித்து அன்று வரையில் பெருமளவிலான ஒரு விவாதமோ அந்த கேள்விக்கான பதிலோ எங்கே இருந்தும் அதுவரையில் இருந்ததில்லை புரட்சி நடப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே மார்ஸ் உயிரோடு இருந்த காலத்திலேயே மார்ஸிடமே இந்த கேள்வி கேட்கப்பட்டு உண்டு லக்னோவினுடைய அணியில் இருந்த வீரா ஜாசோலிச் என்று வந்த புரட்சிக்காரர் மார்ஸிடமே இந்த கேள்வியை கேட்கிறார் ஏனென்றால் ரஷ்யாவில் கிராமப்புறங்களில் நம்ம ஊர் பஞ்சாயத்து மாதிரி அங்கே வந்து நிலம் என்பது ஓரளவுக்கு பொதுவான உடைமையாக இருந்த இடங்களெல்லாம் இருக்கின்றன இது இதுபோன்ற இடங்களிலெல்லாம் போன்ற இருக்கின்ற ஒரு நாட்டில் ஏதே ஒரு காரணத்தினால் ஏதேனும் ஒரு காரணத்தினால் வரலாற்று சூழலின் காரணமாக பட்டாளி வர்க்கத்தினுடைய கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய வேண்டும் இதனை எப்படி கொண்டு செல்வது என்ற கேள்வியை வீராஜா வீராஜி எழுதிப்பிய பொழுது அதற்கு மாட்சே வந்து அதனை மிகுந்த தயக்கத்துடன் தான் இந்த கேள்வியை கையாண்டுள்ளார் இப்போது எங்களுடைய பதிப்பக பாரதிபுத்த காலத்திலிருந்து வந்திருக்கின்ற மார்சி எங்கள்ஸ் தொகுப்பு நூல்களில் இந்த கேள்வியும் அதற்கு அவர் எழுதிய பதிலும் ஒரு வால்யூமில் இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு மார்ஸ் அப்பையும் கூட ரஷ்யாவினுடைய பாதை என்பது மேற்கு ஐரோப்பிய நாடுகளினுடைய பாதையாக இருக்காது என்பது அளவில் தான் வந்து அவர் சொல்லி அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியுது இதுவரை அதனை தாண்டி எப்படி மூலதனம் என்ற நூல் முதலாளித்துவ பொருளாதார உற்பத்தி முறையினுடைய விதிகளை பட்டவர்த்தனமாக்குவது என்று அவர் எழுதி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பட்டவர்த்தனம் ஆக்கினாரோ அதுபோல் சோசியலிச பொருளாதாரம் சோசியலிச பொருள் உற்பத்தி முறை என்பதனுடைய இயங்கு விதிகள் என்பதனை அவரும் சரி ஏங்கல்ஸும் சரி லேனினும் சரி பட்டவர்த்தனமாக ஆக்கவில்லை ஒரு பொருளாதார இயக்கம் என்பது எப்படி இருக்கும் புதிதாக பாட்டாளி வர்க்கம் ஆட்சிக்கு வந்த ஒரு நாட்டில் இதனை எவ்வாறு கொண்டு செலுத்துவது எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை குறித்தெல்லாம் அவர்கள் பெரிய அளவில் ஏதும் எழுதவில்லை ஆக நவம்பர் ஏழாம் ஆண்டு ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நவம்பர் ஏழாம் தேதி ஒரு சோசலிச சமூகத்தை கட்டியமைப்போம் என்று லெலின் அறைவுகள் விடுக்கின்றார் அதுவரையிலுமே என்ன புரிதல் என்றால் புரட்சி வெற்றி பெற்றால் மக்கியானால் சோசலிசம் என்பதுதான் பெரும்பாலான புரட்சி புரிதலாக இருந்தது அதனால் அது உண்மை இல்லை பிரின்சிபல்ஸ் ஆஃப் கம்யூனிசம் அந்த நூலில் அவர் வந்து எழுதுறாரு என்னென்ன அந்த புகழ்பெற்ற பத்தொன்பதாவது கேள்விக்கு உலகம் முழுவதும் ஒரே சமயத்தில் தான் சோசியலிச புரட்சி என்பது நடக்க முடியும் என்று சொல்கிற போது அதற்கு முந்தைய கேள்வி பதினேழு பதினெட்டில் சோசியலிசம் என்பது ஒரு நீண்ட கால போக்கில் கட்டியமைக்கப்பட வேண்டியது என்பதையும் அவர் சேர்த்து தான் சொல்கிறார் ஆனால் அது எல்லாமே எந்த நாட்டுக்கு அப்படின்னா வளர்ச்சியடைந்த ஒரு முதலாளித்துவ நாட்டுக்காக பேசியது தான் யாருமே எதிர்பார்க்கலை ஒரு சோ சோ ரஷ்யா போன்ற ஒரு பின்தங்கிய நாட்டில் புரட்சி நடைபெற்று ஏனைய நா ஐரோப்பிய நாடுகளில் நடைபெறாது அந்த நாட்டில் நடைபெற்ற புரட்சியை காத்து நின்று அங்கு வந்து சோசியலிசத்திற்கான கட்டுமானத்தை ஆரம்பித்து நடத்துவது என்ற இந்த 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 சினாரியோ இந்த காட்சியை இந்த நிகழ்வு போக்கையை யாரும் எதிர்பார்க்கவில்லை ஸோ அவர் சொல்லி அந்த நீண்ட காலம் ஆகும் அந்த இடைப்பட்ட காலம் இவை எல்லாமே வந்து ஒரு வளர்ச்சியடைந்த முதலாளித்துவ நாடு அல்லது வளர்ச்சியடைந்த முதலாளித்துவ நாடுகள் அடங்கிய உலக அவர் வந்து உலகம் தழுவியே என்று சொல்லுவிய போது கூட பப்பா நியூகுனியா மால்தீவ்ஸு கார்மெண்ட் ஐலாண்டு இது எல்லாத்தையும் சேர்த்தெல்லாம் சொல்லலை பெரும்பாலான வளர்ச்சி அடைந்த முதலாளித்துவ நாடு அந்த பதத்தையே அவர் பயன்படுத்தியிருக்கார் வேறு ஒரு இடங்களில் எந்த இடம்லாம் தெரியல ஏதோ வேறு ஒரு இடத்துல அதையும் பயன்படுத்திருக்கிறார் அது தான் வந்து புரட்சி என்பது நடத்தி சோசியலிச நிர்மாணம் என்பது நடக்கும் என்றுதான் அவர் நம்பி புரட்சி நடந்து முடிந்த பிறகும் கூட லலியனும் அதனை தான் நம்பினார் அப்போதும் கூட ஜெர்மனியில் புரட்சி நடைபெற்று வளர்ச்சியடைந்து அந்த முதலாளித்துவ நாட்டில் ஏற்படும் இந்த சோசலிச கட்டுமானம் என்பதும் அந்த சோசியலிச அரசு என்பதும் ரஷ்யாவுக்கு பெருமளவுக்கு உதவி செய்யும் அவர்களுடைய உதவியோடு சோசியலிசத்தை ரஷ்யாவிலும் நிர்மாணிப்பது என்பது போன்ற ஒரு எண்ணத்தில் தான் அவரும் இருந்தார் ஏங்கல்ஸே கிட்டத்தட்ட ரஷ்யாவில் முதல்ல அது வெடிக்கலாம் என்ற ஒரு கருத்திற்கு அவருடைய பிற்காலத்தில் வந்ததாகத்தான் தெரிகிறது எங்கள் பிற்கால இடத்தில் ரஷ்யாவில் நடைபெறும் புரட்சி என்பது ஐரோப்பிய புரட்சி என்ற அந்த வெடிகுண்டினுடைய திரியில் வைக்கப்படும் ஒரு நெருப்பாக இருப்ப இருக்க இயலும் என்ற விதமாக தான் நான் சொல்லி அதுக்கு மேலே யாரும் எதுவும் பேசலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நவம்பர் ச சமத்தில் சுதந்திரத்தை நிர்மாணிப்பது என்ற அந்த அறிவோளை விடுத்த பெறவும் கூட எப்படி நிர்மாணிப்பது என்ற கேள்விக்கு விளக்கமான பதில் என்பது அந்த கூட்டங்களிலெல்லாம் வரவில்லை ஆனால் அதனை எல்லாம் யோசிக்கவே விடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற புரட்சி என்பது பெருமளவுக்கு ரத்த சேதம் இல்லாது உயிர் சேதம் இல்லாது மிகுந்த அமைதியாக ஒரு ஒரு திருவிழா போல தான் நடந்தேறியுள்ளது பெரிய அளவில் எதுவும் வந்து அப்போசிஷனே கிடையாது அது எப்படி நடந்ததுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கதை அதில் எவ்வளோ மறைக்கப்பட்ட விவரங்கள் இருக்கின்றன என்பதெல்லாம் வேறு ஒரு சமயத்தில் நாம் தனியாக பேச வேண்டும் யார் எங்கு இருந்தார்கள் யார் அந்த புரட்சியை சாத்தியம் என்றார்கள் யார் சாத்தியம் இல்லை என்றார்கள் என்பவை எல்லாம் விவரமாக விரிவாக விவாதிக்கப்பட வேண்டியது அதெல்லாம் விட்டுவிடும் ஆனால் அந்த புரட்சியை உடனடியாக நசுக்க வேண்டும் என்பதற்காக அன்று நிறுவப்பட்ட அந்த போல்சிமி கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் நிறுவப்பட்ட இந்த சோவியத் அரசு என்பதனை சீர்குலைத்து அவரை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காக உள்நாட்டு எதிர்ப்புரட்சி சக்திகள் உடனடியாக போரை நடத்தினர் பதினான்கு ஐரோப்பிய நாடுகள் இந்த எதிர்ப்புரட்சி சக்திகளுக்கு உதவியாக தமிழுடைய படைகளையும் அனுப்பினார்கள் கிட்டத்தட்ட இரண்டாம் உலக போரில் சோவியத்து யூனியன் எதிர்கொண்ட அளவுக்கு ஒரு மோசமான சூழலை தான் நன்று அவர்கள் எதிர்கொண்டார்கள் ஆனால் அந்த நான்காண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரையில் நடந்த அந்த உள்நாட்டு போர் அது அவர்களுடைய வீரஞ்சிருந்த அவருடைய வரலாற்றில் இரண்டாம் உலக போரில் அவர்களுடைய ஆற்றிய அந்த வெற்றி அதனுடைய முக்கியத்துவம் அதற்கு சற்றும் குறைவில்லாதது ஆனால் இன்று வரையில் உலகம் முழுவதும் இந்தியா உட்பட இந்த உலகம் முழுவதும் அந்த போரில் என்ன நடந்தது அது எவ்வாறு வெற்றி பெறப்பட்டது யார் எங்கு இருந்தார்கள் யார் தலைமையேற்று நடத்தினார்கள் என்பவை எல்லாம் அதிகம் பேசப்படாத ஒரு வரலாறு தான் இருக்கிறது ஏனென்றால் இவர்களுக்கு பிடிக்காமல் போய்விட்ட ஃப்ராட்ஸ்கி தான் அன்றைக்கு அந்த செம்படையினுடைய தலைவராக இருந்தார் அவர்தான் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸாகவும் இருந்தார் அவருடைய பங்களிப்பு என்பது பேசப்பட முடியாத ஆனால் மறைக்கப்பட முடியாத ஒரு விஷயமாக ஆகி போய்விட்டபடியால் இந்த காலகட்டத்தில் நடைபெற்றவை எல்லாம் பெருமளவுக்கு இன்று வரையில் பேசப்படுவது இல்லை ஆனால் என்ன அந்த கா அந்த நான்கு வருட காலகட்டத்தில் மீண்டும் ரஷ்யா என்பது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நிலையில் இருந்ததோ அன்ற நிலைக்கு அதனுடைய உற்பத்தியிலும் அதனுடைய வளர்ச்சியிலும் மீண்டும் பின்தங்கிய காலகட்டத்துக்கு சென்று விட்டது அதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இருந்த மொத்த உற்பத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இருபத்தொரு சதவீதம் தான் மொத்த உற்பத்தி என்பது நடைபெற்றுள்ளது தொழில் உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடைபெற்ற உற்பத்தியில் இருபத்தொரு சதவீதம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்றுள்ளது நிலக்கரி இருபத்தொம்போது மில்லியன் டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் போர் ஆரம்பிப்பதற்கும் புரட்சி ஆரம்பிப்பதற்கும் உள்நாட்டு போர் ஆரம்பிப்பதற்குமான முந்தைய ஆண்டில் இருபத்தொம்போது மில்லியன் டன் உற்பத்தியான நிலக்கரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒன்பது மில்லியன் டன் தான் ஆச்சு பெட்ரோல் ஒன்பது புள்ளி இரண்டு மில்லியன் டன் மூன்று புள்ளி எட்டு மில்லியன் டன் மின்சாரம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்போது மில்லியன் யூனிட்டுகள் என்பதில் இருந்து ஐநூற்றி இருபது மில்லியன் யூனிட்டுகளாக குறைந்தது வார்ப்பு இரும்பு நான்கு புள்ளி இரண்டு மில்லியன் டன்னிலிருந்து பாயிண்ட் ஒன்று மில்லியன் டன்னாக எஃகு ஸ்டீல் நான்கு புள்ளி மூன்று மில்லியன் டன்னிலிருந்து பாயிண்ட் இரண்டு மில்லியன் டன் கடுமையான உணவு பஞ்சம் அந்த உணவு பஞ்சம்தான் ஒரு காரணம் சோவியத்து ஐ மீன் இந்த அக்டோபர் புரட்சியின் வெற்றிகரமான நடைபெறுவதற்கு என்னென்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டே ஜார் வந்து எல்லாம் கசக்கி பொழிந்து அவர்களுடைய உற்பத்தி பொருள்களை எல்லாம் அரசாங்கத்துக்கு விற்றே ஆக வேண்டும் என்பது போன்ற கெடுபிடிகளை அவர் கொண்டு வந்து விவசாயிகள் அதற்கு மறுத்து போராட ஆரம்பித்தது என்பதும் அவர்கள் மறுத்து போராடியதன் காரணத்தினால் உணவுப் பொருள்கள் ரஷ்யாவினுடைய நகரப்பகுதிகளுக்கு வரவில்லை என்பதும் இந்த உணவு பஞ்சம் என்பதும் ஒரு காரணம்தான் இந்த புரட்சி நடைபெறுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் புரட்சி நடைபெற்று ஆட்சிக்கு போல்சிவி கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையிலான அரசு அமைந்ததற்கு பிறகு விவசாயிகள் போல்சிவி கம்யூனிஸ்ட் கட்சியினோடு மிகுந்த மனப்பூர்வமாக அவர்களோடு ஒத்துழைத்து இந்த போரை நடத்தினார்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பும் அவர்களுடைய ஈடுபாடும் அவர்களுடைய தியாகமும் இல்லை என்றால் அந்த போரில் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே வந்து போரை நடத்தி அதனை வெற்றிகரமாக கொண்டு செய்திருக்க முடியாது என்ன காரணம் போல்சிவி கம்யூனிஸ்ட் கட்சியும் புதிதாக அறந்த போல்சிவிக் அரசும் அந்த நாட்டில் இருந்த பல மில்லியன் கணக்கிலான விவசாயிகளுடைய நலன்களை அது பிரதிபலித்தது அவர்களுடைய நலன்களை அது எடுத்துச் சொல்லியது அவர்களுடைய நலன்களுக்கு அது பாடுபட்டது சாதாரணமாக அந்த விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலத்தின்கான தியாகம் என்பது போல்சி முன்வைத்த அந்த கோஷத்திலேயே அது இருந்தது நிலம் ரொட்டி அமைதி பிரெட் பீஸ் அண்டு லேண்ட் என்பதுதான் அந்த புரட்சியினுடைய கோஷத்தினுடைய கோஷமே இந்த காரணத்தினால் தங்களுடைய நிலத்தை தங்களுக்கு புதிதாக தங்கள் கைக்கு வந்துள்ள நிலத்தை இழப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை அதனை காத்து நிற்பதற்கு அவர்கள் எந்த தியாகத்திற்கும் தயாராக இருந்தார்கள் இந்த காரணத்தினால்தான் அவர்கள் போல்சிமிக்குகளின் பின்னால் திரண்டார்கள் போல்சிமிக்குகள் எதிர்ப்புரட்சிக்காரர்களை எதிர்த்தும் அன்றைய ஐரோப்பிய சக்திகளை எதிர்த்தும் நடத்திய அந்த போராட்டத்தில் பெருமளவில் பங்கு பெற்றார்கள் ஆனால் அந்த எதிரிகள் முறியடிக்கப்பது என்பது யதார்த்தமாக ஆக விவசாயிகள் தங்களுடைய நலனை முன்னுக்கு நிறுத்துவது என்பதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பமாகிவிட்டது அவர்கள் தங்களுடைய நிலத்தில் உருவான உற்பத்தி பொருள்களை பழைய மாதிரி அரசாங்கத்துக்கு முழுமையாக ஒப்படைப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த புரட்சி முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அன்றைய உள்நாட்டு போரையும் எதிர்ப்புரட்சி சக்திகளையும் சமாளிப்பதற்காக மாமேதி லெலின் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த வார் கம்யூனிசம் போர்க்கால கம்யூனிசம் என்பதன் அடிப்படையில் உற்பத்தி பொருள்களில் அவர்களுடைய தேவைக்கு போக மீதி அனைத்தையும் அரசாங்கத்துக்கு அவர்கள் ஒப்படைத்தாக வேண்டும் அவர்கள் ஒப்படைத்தார்கள் அதுபோல் உற்பத்தி அனைத்தும் போர்முகத்துக்கு என்பது போல தான் இன்றைக்கு நடந்துள்ளது மக்கள் அனைவருமே விவசாயிகளாக இருந்தாலும் தொழிலாளர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவருமே மனப்பூர்வமாக இந்த போரில் சோவியத்தில் அரசுக்கும் போல்ஸ்விக் அரசுக்கும் நெலினுக்கு பின்னாலும் நின்றார்கள் என்ற காரணத்தினால்தான் அந்த போர் என்பது வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது போர் அதனுடைய முடிவை நோக்கி செல்ல செல்ல மக்களினுடைய தங்களுடைய வாழ்வுக்கான அபிலாஷைகள் தங்களுடைய வாழ்வுக்கான அந்த தேவைகளுக்காக அவர்கள் போராடுவது என்பது அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளிலேயே இந்த போர் முடிவு என்பது போட்சுவைக்குகளுக்கும் புதிதாக அமைந்த சோவியத் அரசுக்கும் சார்பாக இருக்கும் என்பது தெளிய ஆரம்பித்த பொழுதே ஆங்காங்கு பிரச்சனைகள் உருவாக ஆரம்பித்து ஆங்காங்கு விவசாயிகள் இந்த பழைய மாதிரியான முழுமையாக அவருடைய உற்பத்தி பொருட்களை அரசாங்கத்திடம் ஒப்படைப்பது என்பதிலிருந்து பின்வாங்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் முதல் பெரிய அதிர்ச்சி முதல் பெரிய எச்சரிக்கை மணி எப்போது ஒழித்தது என்றால் அது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கட்சியினுடைய காங்கிரஸ் நடைபெற்ற பொழுது இந்த காங்கிரஸ் பீரியடை ஒட்டியே குரான்ஸ்டாட் என்ற இடத்தில் நடைபெற்ற அந்த மிக பெரும் கலவரம் என்பது தான் அதுக்கு முன்பே விவசாயிகள் கலவரம் அதில் அன்றைக்கு இருந்த அராஜவாதிகள் மிச்சம் பெருந்த அராஜவாதிகள் தலைமையேற்றது என்பதெல்லாம் இருக்குது நிறைய விவரங்கள் இப்போது கிடைக்கப்படுகின்றன ஆனால் அந்த குரான்ஸ்டாட் கழகம் என்பது தான் முக்கியமான திருப்பு முனையாக இருந்தது குரோன்ஸ்ட் என்பது பீட்டர்ஸ்பர்க் நகரத்திலிருந்து அதாவது லென்கிராட் நகரத்திலிருந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் குரோன்ஸ்டாட் துறைமுகத்தில் இருந்த மாலுமிகளும் கப்பற்படையும் தான் புரட்சி வெற்றிகரமாக நடத்துவதற்கு அக்டோபர் புரட்சி வெற்றிகரமாக நடத்துவதற்கு உதவி செய்த மிகப்பெரிய வலுவான பகுதி மோல்சீக்கிகளுடைய செல்வாக்கின் மிக வலுவான பகுதி என்பது அவர்கள்தான் ஆனால் அவங்க தான் வந்து இந்த குரோன்ஸ்ட் கலகத்தையே நடத்தினார்கள் திரும்பவும் வந்து என்ன பழைய மாதிரி வந்து இந்த வார் கம்யூனிஸ்ட்டு தொடர்வதற்கு அவர்கள் அனுமதிக்க தயாராக இல்லை தொழிலாளர்களுடைய அரசு என்பது போன்ற பல்வேறு விதமான ஒரு குழப்பமான கோரிக்கைகளின் அடிப்படையில் தான் அந்த போராட்டம் என்பது நடந்தது ஆனால் புதிதாக உருவாகி புதிதாக அப்போது கால் உண்டு ஆரம்பித்திருந்த சோவியத் அரசுக்கு அது வந்து எதிர்ப்பாக சோவியத் அரசை அதனுடைய பணியை தடைப்படுத்துவதாக போல்ஷிவிக்குகளை பதவியிலிருந்து நீக்குவதற்கு வழிவகுப்பதாக இருக்கும் என்று அச்சம் என்பது அன்றைக்கு இருந்தது இப்போ காங்கிரஸ் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே செம்படையின் ஒரு பெரும்படைப்பிரிவு ட்ராட்ஸ்கியும் பின்னால் படுகொலை செய்யப்பட்ட துக்கா என்ற அந்த இரண்டு பேருடைய தலைமையில் ஒரு பெரும்படை சென்று மிகுந்த இரத்த வெள்ளத்தில் அந்த எதிர்புரட்சிக்காரர்களை அல்லது அந்த போராட்டக்காரர்களை எதிர்கொண்டு பலத்த உயிர் சேதத்துடன் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் இறந்துதான் அந்த கலவரம் என்பது முறியடிக்கப்பட்டது அந்த கலவரம் என்பதுதான் பழைய மாதிரி இந்த வார் கம்யூனிசம் என்பதை தொடர இயலாது என்ற ஒரு யதார்த்தத்தை உணர்த்தியது லெனின் நந்தனை உணர்ந்து கொண்டார் இதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் இருந்தே இந்த வார் கம்யூனிசம் என்ற இந்த நிலைப்பாட்டில் நாம் தொடர முடியாது என்ற விவாதங்கள் அதற்கு முந்தைய பிளீனத்திலேயே வந்து க கம்யூனிஸ்ட் கட்சி பிள்ளையினத்திலேயே வந்திருக்கு லாரின் யூ லாரின் என்பவர் அவர் வந்து புகாரினோட மாமனார் ரைகோ லெலினுக்கு பிறகு லெனினுடைய வகித்த அந்த சேர்மன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் கமிஷார்ஸ் இல்லை அந்த பதவிக்கு வந்த ரைகோ போன்றவர்களெல்லாம் இதனை வந்து இது மேலும் தொடர்வதற்கு வழி இல்லை என்பதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளிலேயே அவர் சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் அதையெல்லாம் நிராகரிக்கப்பட்டு விட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி எட்டு நடந்த மத்திய கமிட்டியில் ஒப்லான்ஸ்கி என்பவர் அவர் மத்திய கமிட்டி உறுப்பினர் அவர் வந்து அந்த உணவு தானிய கட்டாய கொள்முதலை நிறுத்துவதற்கு தீர்மானம் கொண்டு வர்றார் லெலினுக்கு அது வந்து கொஞ்சம் ஏற்புடையதாக இல்லை ஆனால் வந்து ஆதரவு வந்து இருந்தது லெலினும் அதை வந்து ஏற்றுக்கொண்டார் அது வரையில் என்ன அப்படின்னா விவசாயி வந்து உற்பத்தி பண்ணார்னா இவங்க ஒரு கணக்கு போடுவாங்க நம்ம இப்போ இருபது கிலோ ஒரு குடும்பத்துக்குன்னு ரேஷனுக்கு கணக்கு போடுறாங்கள அதுபோல் ஒரு கணக்கு போட்டு அதை தவிர மிச்சது எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கு அவர்கள் கட்டாயமாக ஒப்படைத்தாக வேண்டும் என்பது தான் நடைமுறையாக இருந்தது அதனை நிறுத்துவதற்கு அந்த பிப்ரவரி எட்டு மத்திய கமிட்டியில் தான் வந்து முடிவெடுக்கிறாங்க அதுதான் வந்து நெலின் கொண்டு வந்த இந்த புதிய பொருளாதார கொள்கையினுடைய முதல் படி என்று சொல்லலாம் நாடு முழுவதும் சீர்குலைவில் இருந்தது அரசினுடைய செல்வாக்கு அரசினுடைய வன்முறை என்பது கூட செல்லுபடி ஆகலை ஏன்னா இந்த காலத்திலும் அரசினுடைய வன்முறைக்கு ஒரு வரம்பு இருக்குது அது ஒன்றும் கொடானு கோடி பேர் எதிராக திரும்பிவிட்டால் கொடானு கோடி பேர் அரசு வன்முறை அது எந்த அரசாக இருந்தாலும் அது வந்து வன்முறையை மட்டும் கொண்டு அவர்களை சமாளித்து விட முடியாது ஸோ அதனால் என்ன ஆச்சு புதிய பொருளாதார கொள்கையில் கொண்டு வருவதற்கு வேறு வழி இல்லாத கொண்டு வந்தார்கள் கட்சியினுடைய பத்தாவது காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று மார்ச் எட்டாம் தேதி நடைபெற்ற பொழுதுதான் அந்த புதிய கொள்கைகள் என்பவை முதன் முதலில் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது அது என்ன அடிப்படையில் முதல் இது இதுதான் உணவு தானியங்கள் என்பவை தேவை அவர்களுடைய தேவையை அரசாங்கம் கணக்கிட்டு உங்களுக்கு வந்து இந்த வருஷத்துக்கு இருபது கிலோ இது போக மிச்சத்தை அரசாங்கத்திட்ட ஒப்படைக்க வேண்டும் என்பது போன்ற அந்த முறை கட்டாய உணவு தானிய கோட்டா என்பது நிறுத்தப்பட்டு பொருளின் வரி உங்களுடைய நிலத்தில் நூறு மூட்டை நெல் விளைந்தால் அதில் ஏதோ ஒரு ரேஷியோ ஒரு ரேஷியோ வந்து இருக்குது அதில் காணாது அந்த ரேஷியோவில் நீங்கள் வந்து வரி கட்டணும் என்பது போன்ற ஒரு முறையை கொண்டு வந்தார்கள் இந்த வரி கட்டியது போக மிச்சம் இருக்கும் உணவுப் பொருட்களை விவசாயிகள் தங்களுடைய சந்தையில் தங்களுடைய லோக்கல் மார்க்கெட்டில் விட்டுக்கொள்ளலாம் என்பதும் அவர்களுக்கு அந்த உரிமையும் அளிக்கப்பட்டது இதுதான் ஆரம்பம் புதிய பொருளாதார கொள்கையினுடைய ஆரம்பம் அப்போதும் கூட இவை எல்லா முதலாளித்துவத்திற்கு இட்டு சென்று விடும் என்ற அச்சம் எல்லோரிடமும் இருந்தது நெளியனிடமும் இருந்தது ஏனைய தோழர்களிடமும் இருந்தது அதனால தான் அவங்க வந்து ரொம்ப யோசிச்சு யோசித்து லோக்கல் மார்க்கெட்டில் மட்டும் விற்கணும் அவங்க தேவைக்கு போக மிச்சம் இருக்கிறத மட்டும் விற்கணும் என்றெல்லாம் வந்து பல்வேறு நிபந்தனைகளோடு தான் அதனை சொன்னாங்க ஆனால் நிபந்தனைகள் எல்லாம் காலப்போக்கில் அதெல்லாம் வந்து ஒன்றும் நடைமுறைப்படுத்துவது சாத்தியமில்லாத உணவு எல்லாரும் உணவுப் பொருட்களை உணவுப் பொருட்களை சாகுபடி பண்ணுவதில்லை அதை தவிர லோக்கல் மார்க்கெட்டுங்கிறது என்ன அதை தாண்டி சென்று விற்பது எப்படி தடுக்கப்படும் என்பதற்கெல்லாம் ஒன்றும் மெக்கானிசம்லாம் எதுவும் இல்லை ஸோ இதெல்லாம் வந்து காலப்போக்கில் அது வந்து மீறப்பட்டு விட்டது டெல்லின் வந்து இதெல்லாம் யதார்த்தம் இதை வந்து வந்து இன்னும் போலீஸை கொண்டு இராணுவத்தை கொண்டு அடக்குமுறையை கொண்டு வன்முறையை கொண்டு இதனையெல்லாம் தடுப்பது என்பது இயலாது என்பதனை அவர் உணர்ந்தார் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பேசும்பொழுது இதனை எல்லாம் அனுமதிப்பதாகத்தான் அவர் வந்து பேசியிருக்கிறார் அரசும் கட்சியும் அரசும் கட்சியும் எவ்வாறு வணிகம் செய்ய வேண்டும் என்பதனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் அவர் அப்படி பேசும் பொழுது ஜாரினுடைய சிறைச்சாலைகளில் எங்களுக்கு எப்படி வணிகம் செய்வது என்பதனை சொல்லிக் கொடுத்தார்கள் என்று கட்சிக்காரர்கள் கேட்டுருக்கார்கள் அவர்கிட்ட அவர் பதில் சொல்லியிருக்காரு ஜார்னுடைய சிறைச்சாலையில் ஜார் தான் உங்களுக்கு வந்து எப்படி துப்பாக்கி சொல்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்களா எப்படி ஒரு அரசாங்கத்தை நடத்துவது என்பது ஜார்னுடைய சிறைச்சாலைகள் தான் நீங்கள் கற்றுக்கொண்டீர்களா இல்லை இல்லை அதே போல் எவ்வாறு வணிகம் செய்ய வேண்டும் என்பதனையும் நீங்கள் கற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்பதுதான் நெலினுடைய பதிலாக இருக்கிறது ஆனாலும் கூட கமாண்டிங் ஹைட்ஸ் ஆஃப் எக்கானமி அடிக்கடி நம்ம இந்தியாவில் கூட சொல்கிற அந்த பதம் இருக்குல்ல அது பதம் எல்லாம் அந்த சமயத்தில் தான் உருவாக்கப்பட்டது கமாண்டிங் ஐட்ஸ் ஆஃப் எக்கானோமி ஆணையிடும் உயரதிகாரத்தில் இருக்கக்கூடிய துறைகள் எல்லாம் தான் இருக்கும் என்பது தான் அன்றைக்கும் முடிவு அதுதான் கடைசி வரையில் இருந்தது அதில் ஒன்று மாற்றம் இல்லை இத்தோடு அவர்கள் செய்த சில வேறு சில அரசியல் ரீதியாக செய்த மாற்றங்கள் என்னென்னா அது வரைக்கும் போல்சுவிக் கட்சியோட மென்சிவி கட்சி இல்லாமல் இருந்திருக்காங்க சோசியலிஸ்ட் ரெவல்யூஷனரி பார்ட்டியில் அந்த லெஃப்ட் விங் என்பது சோவியத்தில் இருந்திருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் எல்லா அதிகாரமும் சோவியத்துக்கே அப்படின்னு லெலின் பொழுது சோவியத்தில் போல்ஷிவுக்கு வந்து மைனாரிட்டி தான் ஆனால் லெலினுடைய அந்த தீர்க்க தரிசனத்தின் காரணமாக அவர்கள் மைனாரிட்டியாக இருந்தாலும் சோவியத்திடம் வந்து அரசதை அதிகாரத்தை ஒப்படைக்க வேண்டும் என்பதனை அவர் சொன்னார் அவர் ஜனநாயக ரீதியாக இவர்களை வென்றெடுக்க முடியும் என்ற நம்பிக்கை கொண்டவராக வென்றெடுக்கக்கூடிய திறமை கொண்டவராக அவர் இருந்ததனால் அந்த திறமையின் மீது மதிப்பு கொண்டு தன்னுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் நிலைப்பாடுகள் மீது மதிப்பு கொண்டு தான் மைனாரிட்டியாக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சபையிடம் அதிகாரத்தை ஒப்படைக்க சொல்லி அவர் சொன்னார் பெரும்பான்மையினர் வந்து மென்சுவிக்குகளாகவும் சோஷலிஸ்ட் ரெவல்யூஷனரியாகவும் இருந்தார்கள் என்றாலும் கூட அவர்களிடத்தில் அது அதிகாரத்தை ஒப்படைக்க சொல்லி அவர் சொன்னார் ஆனால் அந்த அணுகுமுறை என்பதும் நடைமுறை என்பதும் பின்னால் இல்லாது போனது ஆனால் அவர்கள்தான் போல்சுவிக்குகள்தான் புரட்சிக்கு உண்மையாக இருக்கின்றார்கள் தான் விவசாயிகளுக்கு அவர்களுடைய நலன்களை பாதுகாப்பதாக அவர்களுடைய நிலத்தை அளிப்பவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள்தான் பாட்டாளி வர்க்கத்தினுடைய நலன்களை பாதுகாப்பவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள்தான் சமரசம் இல்லாது அமைதியை கொண்டு வருவதற்கான ஆட்களாக இருக்கின்றார்கள் என்பது தெரிய தெரிய விவசாயிகள் மத்தியில் தொழிலாளர்கள் மத்தியில் படைவீரர்கள் மத்தியில் போல்சிவிகளுடைய செல்வாக்கு வெகு வேகமாக அதிகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அந்த நவம்பர் ஏழாம் தேதி நடந்த போது சோவியத்தில் போல்சுவிக்கு மெஜாரிட்டி ஆகிடுறான் மெஜாரிட்டி ஆகிடுறாங்க போல்சுவிக்கு அந்த சோவியத்தினுடைய சேர்மனை இப்போ அன்றைக்கு புதிதாக போல்சுவி கட்சியில் வந்து சேர்ந்த ட்ரான்ஸ்கி தான் போல்சிவி கட்சியினுடைய சார்பாக இந்த சோவியத்தினுடைய சேர்மனாக ஆக்கப்படுகிறார் அந்த இராணுவ கமிட்டி புரட்சிக்கிற இராணுவ கமிட்டி என்பது சோவியத்தினுடைய ஒரு அங்கமாக தான் இருக்குது டைரெக்டாக வந்து அது வந்து டான்ஸ்கிட்ட தான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த கமிட்டியில் சோஷியலிஸ்ட் ரெவல்யூஷனரி பார்ட்டியில் இருந்த ஒரு ஆள் தான் பாவல் ரெண்டாவது பேர் தெரியல அவர் தான் வந்து அந்த அந்த கமிட்டியினுடைய தலைவராக இருந்திருக்கிறார் இந்த கமிட்டி சோவியத்துக்கு சோவியத்தினுடைய அன்றைய தலைவராக இருந்த தான் அவர்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த கமிட்டி தான் வந்து இந்த புரட்சியமே நடத்தியது ஸோ இப்படி ஒரு ஜனநாயகபூர்வமான நடைமுறை என்பது வழக்கத்தில் இருந்தது இதனை கொண்டு தான் வந்து அவர் லெலின் வந்து நியூ எக்கனாமிக் பாலிசி என்பதை அறிவித்து அது நடைமுறைக்கு கொண்டு வந்தார் அது குறுகிய காலத்தில் மிக பெருமளவுக்கு அவர்களை மீட்டெடுத்தது அவர்களை மீட்டெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் அவர்கள் இருந்த அந்த நிலையை வெகு வேகமாக அவர்கள் மீண்டும் அடைவதற்கு இந்த புதிய பொருளாதார கொள்கை தான் வந்து வழிவகுத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் மில்லியன் ரூபில்ஸ் அப்படின்னு பார்த்தா பத்தாயிரத்தி இரநூத்தம்பத்தோரு ரூபில் சுமார் பத்தாயிரம் ரூபல்னு வச்சுக்கலேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பார்த்தா ரெண்டாயிரத்தி நாலு ரூபிளாக குறைஞ்சிரும் ரெண்டாயிரத்தி நாலு மில்லியன் ரூபிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓறாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வரையிலான இந்த புதிய பொருளாதார கொள்கையினுடைய அமுலாக்கத்தின் பொழுது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டினுடைய அளவை காட்டிலும் அதிகரித்து பதினோறாயிரம் மில்லியன் ரூபிளாக மாறியுள்ளது அதாவது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ட் அதே போல் கோல் இருபத்தொம்போது மில்லியன் டன்னை இருபத்தி ஏழு புள்ளி ஆறு மில்லியன் டன்னாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அவர்கள் அடைந்து விட்டார்கள் இதுபோல் எதையடுத்தாலும் அவர்களுடைய அந்த புதிய பொருளாதார கொள்கை அமுலில் இருந்து அந்த நான்கு ஐந்து ஆண்டு காலத்த காலகட்டத்தில் அவர்கள் மீண்டு இந்த பலத்த சேல சேதத்தை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டினுடைய உற்பத்தி அளவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டினுடைய வருமான அளவுகள் என்பதனை எல்லாம் தாண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டார்கள் ஆனால் என்ன புதிய பொருளாதார கொள்கையில் அமலுக்கு வந்தது என்பது கூட்டுறவு மற்றும் தனியார் துறையினுடைய அளவை அதிகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பார்த்திங்கன்னா பெருந்தொழில்கள் அன்றைக்கும் பெரும்பாலும் அரசினுடைய வசம்தான் இருந்தது சிறு தொழில்கள் அவை பெரும்பாலும் தனியார் கையில் தான் இருந்தது ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு சதவீதம் தான் அரசு கையில் மிச்சமெல்லாம் வந்து தனியார் கையில் தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா அரசு வந்து ரெண்டு புள்ளி இரண்டு சதவீதம் கூட்டுறவு என்பது எட்டு புள்ளி ஒன்று சதவீதம் தனியாரிடம் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் இருந்தது இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபாடு அடையுது எப்படி மாறுபாடு அடையுதுங்கிறதை நம்ம பார்க்கணும் இது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தனியாரிடம் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவிகிதம் அரசிடம் ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் சிறிய தொழிற்சாலைகள் கூட்டுறவு அதுதான் வந்து பெரும்பகுதி எண்பது சதவீத தொழிலாளர்களை கொண்ட பகுதி கூட்டுறவு என்பது எட்டு புள்ளி ஒன்று சதவீதமாக இருந்தது அரசு துறையினுடைய பங்கு என்பது பெருமளவுக்கு மாற்றமே கிடையாது இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு வரைக்கும் பெரிய மாற்றம் கிடையாது ரெண்டு புள்ளி மூன்று சதவீதம்தான் தனியார் துறையினுடைய அளவு என்பது குறைந்திருக்கிறது எண்பத்தி ஒன்பது புள்ளி ஏழுலருந்து எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதமாக தனியார் பங்கு என்பதும் குறைந்திருக்கு அப்போ என்ன நடந்தது நடுவில் கூட்டுறவு துறையினுடைய பங்கு என்பது எட்டு புள்ளி ஒன்று சதவீதத்தில் இருந்து இருபது சதவீதமாக அதிகரித்தது ஸோ இந்த கூட்டுறவு செக்டார் இந்த கோஆப்ரேட்டிவ் செக்டார் என்பதையும் கூட்டுறவு துறை என்பதையும் டெல்லியின் வந்து மிகுந்த மதிப்பும் மதிப்பளித்து அதன் முக்கியத்துவம் அளித்து அதை குறித்து தொடர்ந்து பேசி வந்திருக்கிறார் அவர் வாழ் கடைசியாக வாழ்ந்த காலம் முழுவதும் என்ன நிலமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பழைய நிலைமைக்கு தொழிற்சாலைகளை மீண்டும் மீள் உருவாக்கம் செய்தாக வேண்டும் தொடர்ந்து சுற்றி இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் அவர்களுடைய படைகள் எதிர்புரட்சியை மீண்டும் தூண்டிவிடுவதாகவும் எப்படியாவது அங்கு நிறுவப்பெற்ற சோவியத் அரசாங்கத்தை மீண்டும் தூக்கி எறிவதற்கும் அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள் இதனை எதிர்த்து நிற்பதற்காகவும் தொழிற்சாலையினுடைய உற்பத்தி என்பதனை அதிகரிக்க வேண்டி இருக்கிறது புதிய தொழிற்சாலைகளை தொடங்க வேண்டும் பழைய தொழிற்சாலைகளை மீட்டு உருவாக்கம் செய்தால் மட்டும் போதாது இதற்கான புதிய மூலதனம் எங்கிருந்து வரும் என்பதுதான் ஒரு பெரிய கேள்வி ராட்ஸ்கியும் அவரோடு சேர்ந்து கமன ஜினோவி போன்றவர்களும் இந்த புதிய மூலதனம் இந்த வளர்ச்சிக்கான புதிய தொழிற்சாலைகளுக்கான உற்பத்தியை பெருக்குவதற்கான தேவைப்படும் இந்த மூலதனம் என்பதனை சோசியலிஸ்ட் பிரைமரி அக்யூமுலேஷன் சோசியலிஸ்ட் பிரிமிட்டிவ் அக்யூமுலேஷன் என்ற வகையில் விவசாயிகளிடமிருந்து வரி போட்டு விவசாயிகளிடமிருந்து அதனை பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய தியரியாக இருந்தது டாட்ஸ்கியினுடைய கோட்பாட்டாளராக பொருளாதார நிபுணராக அவர் பக்கத்தில் இருந்த இந்த ப்ரியோ பிரஜென்ஸ்கி என்பது ஒரு பேர் திரும்ப திரும்ப ஓரம் நீங்கள் அந்த வரலாற்றை படிச்சிங்கன்னா இந்த பேர் அவருடைய கோட்பாடு என்ன அப்படின்னா இந்த தேவையான இந்த மூலதனம் என்பதை விவசாயிகளை கசக்கி பொழிந்து அந்த வார்த்தையை அவர் சொல்லலையே தவிர விவசாயிகளை கசக்கி பொழிந்து எப்படி இப்போ மற்ற முதலாளித்துவ நாடுகளில் இந்த உபரி என்பது தொழிலாளர்களை கசக்கி பொழிந்து அவர்களுடைய உபரி என்பதனை கை கொண்டு தான் அடுத்த வளர்ச்சி என்பது எப்படி நடக்குது அதுபோல் அவர்களை கசக்கிப் பிழிந்து அவர்கள் அதன் மூலம் கிடைக்கும் உபரியை கொண்டுதான் இந்த புதிய மூலதனம் என்பதை கொண்டு வந்து இந்த புதிய தொழிற்சாலைகளை தொடர்ந்து நடத்தி அதன் மூலம் வளர்ச்சி பெற வேண்டும் அதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய முறையிலான உற்பத்தி என்பதை முடிவுக்கு கொண்டு வந்து புதிய வகையிலான தொழிற்சாலை உற்பத்தி என்ற வகையில் எல்லா உற்பத்தியும் விவசாயம் உட்பட எல்லா உற்பத்தியும் மாற்ற வேண்டும் என்பது தான் அவரது கருத்தாக இருந்தது என்னுடைய நிலைப்பாடு என்பது அதுதான் அன்றைக்கு எதிராக இருந்த ஸ்டாலின் உட்பட்ட எதிராக இருந்த கட்சியினுடைய பெரும்பான்மை நிலைப்பாடு என்பது இது ஆபத்தானது ஏனால் ஏனென்றால் ரஷ்ய புரட்சி என்பது தொழிலாளர்களை கொண்டு மட்டும் நடைபெற்றது அல்ல ரஷ்ய புரட்சி என்பது தொழிலாளர்கள் விவசாயிகளினுடைய கூட்டு என்பதன் ஸ்மிஸ்கா என்பார்கள் அதனுடைய அடிப்படையில் நடைபெற்றது இது போன்ற ஒரு செயல் என்பது அந்த கூட்டை முறியடிக்கும் ரஷ்ய புரட்சியினுடைய அடிப்படையே தோற்கடித்துவிடும் என்பது தான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தது கட்சியினுடைய பெரும்பான்மை இந்த நிலைப்பாட்டை தான் ஆதரித்தது நீங்கள் பழைய அந்த டாட்கியினுடைய எழுத்துக்களை எல்லாம் எடுத்து பா படித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அவர் மீண்டும் மீண்டும் ஒன்று எழுதுவார் என்னென்னா ஸ்டாலின் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கட்சியினுடைய தலைவர் என்ற வகையில் அவர் தான் இதற்கு எதிர்முனையில் அவர் நிற்கின்றார் ஆனால் இவர் சொல்றதெல்லாம் என்ன சொல்வார் அப்படிங்கிறத நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த புகாரின் எல்லாம் வாந்தி எடுக்கும் ஸ்டாலின் புகாரின் எழுதுவதை எல்லாம் உண்டு செரிக்க முடியாமல் வாந்தி எடுக்கும் ஸ்டாலின் அவர் எழுதுவதை எல்லாம் திரும்ப ஒப்புவிக்கும் ஸ்டாலின் என்று தான் அவர் வந்து அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்லுவார் என்ன காரணம் அப்படின்னா டிராட்ஸ்கிய நடைமுறைகளுக்கு டிராட்ஸ்கிய கோட்பாடுகளுக்கு ட்ராட்ஸ்கி கூறியதற்கு எதிர்முனை கோட்பாட்டு ரீதியான எதிர்முனை என்பது புகாரினிடமிருந்து தான் வந்தது புகாரின் ஒரு சொல் அதனை வெளிப்படுத்துபவராக இருந்தாலும் கூட புகாரின் புகாரின் அன்றைக்கு கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பில் அவர் இருக்கார் லலினிடம் கேட்டபொழுது எல்லாரையும் வந்து ஏதாவது அரசாங்க பதவியில் அமர்த்தியிருக்கார் லலின் அவர் தான் சேர்மன் ஆஃப் த மினிஸ்ட்ரி பிரைம் மினிஸ்டர் மாதிரின்னு வச்சுக்கேன் ஜனாதிபதி போன்ற ஒரு பதவியில் கலினின் ஸ்டாலின் வந்து தேசிய இனங்களுக்கான அமைச்சர் ட்ராட்ஸ்கி வந்து ராணுவத்துக்கான அமைச்சர் முதல்ல வந்து ம அயல்துறை அமைச்சராக இருந்து அந்த ஜெர்மனியினுடைய இந்த ஒப்பந்தத்தில் தகராறாகி அதுக்கு பிறகு இராணுவத்துக்கான அமைச்சர் லுனா சார்ஸ்கி கல்விக்கான அமைச்சர் இப்படி வந்து குழந்தாய் சமூக நலனுக்கான அமைச்சர் இப்படி முக்கியமான பல அமைச்சகங்கள் எல்லாம் எல்லோரும் கொடுத்துருக்காரு புகாரின் ஒரு முக்கியமான தலைவர் அப்பொழுது அவருக்கு மட்டும் ஏன் கொடுக்கல யாராவது ஒரு மூளை இருக்கிற ஆள் கட்சியில் வேணும் அப்படின்னு சொல்லி லெனின் வந்து பதில் சொன்னதாக சொல்லுவார்கள் அவர்தான் வந்து கட்சியினுடைய பத்திரிகையான பிராதாவினுடைய எடிட்டர் பிற்காலத்தில் இஸ்வஸ்தியாவினுடைய எடிட்டர் ரஷ்ய சோ அகாடமி ஆஃப் சயின்சஸ்னுடைய முக்கியமான நபர் இன்னும் ஒரு முக்கியமான ஆள் அவர் தான் அந்த எதிர்கருத்தை வந்து அவர் தான் வைக்கிறார் அவருக்கு வந்து ஒரு பெரிய அறிவுர்ந்த பாரம்பரியம் வந்து இருக்குது இதெல்லாம் பெருமளவுக்கு உலகம் முழுவதும் தெரியல உலகம் முழுவதும் என்ன அப்படின்னா இந்த ம திமுக அதிமுக அப்படிங்கிற மாதிரி இந்த உரையாடல் என்பதும் இந்த விவாதம் என்பதும் மாறிப்போச்சு நீங்கள் வந்து ஸ்டாலினை குறை சொன்னால் நீங்கள் டிராட்ஸ்கிஸ்ட் டிராட்ஸ்கியை குறை சொன்னிங்கன்னால் நீங்கள் வந்து ஸ்டாலினிஸ்ட் எப்படி திமுகவை குறை சொன்னால் அதிமுக அதிமுகவை குறை சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து திமுக பிஜேபியை குறை சொன்னால் காங்கிரஸ் காங்கிரஸை வந்து ஏதாவது குறை சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து சங்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உலக சித்திரத்தில் அதே மாதிரி தான் நிலைமை ஆனால் உண்மை அது இல்லை உண்மை வந்து அதிலிருந்து மாறுபட்டது உண்மை என்ன அப்படின்னா ட்ராஸ்கியும் கமனவும் ஜினோவியும் என்னை இதனை வலியுறுத்தினார்களோ அதற்கு எதிர்முனை முனை என்பது தான் பெரும்பகுதியான கட்சி உறுப்பினர்களுடைய ஆதரவு பெற்ற கருத்தாக இருந்தது அது புதிய பொருளாதார கொள்கைகள் இன்னும் தொடரப்பட வேண்டும் புதிய பொருளாதார கொள்கையின் ஊடாக ஏற்படும் வளர்ச்சி ஏற்படும் வளர்ச்சியின் காரணமாக அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக கூட்டுப்பண்ணை முறை என்பதும் கூட்டுறவுத்துறை என்பதையும் அது அவர்கள் அதுகாலும் பயன்படுத்திய அதுகாலும் ப கொண்டிருந்த முறைகளை காட்டிலும் மேலானது என்பதனை விவசாயிகள் தாங்களாக புரிந்து கொண்டு மனப்பூர்வமாக அந்த நிலைக்கு வருவார்கள் என்பதனை அவர்கள் எடுத்துரைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வரையிலான அந்த புலிவிவரங்களை பார்த்தால் அவர்கள் அவ்வாறு வந்திருக்கின்றார்கள் என்பதற்கு தான் வந்து நிறைய உதாரணங்கள் இருக்கு ரெண்டு புள்ளி ஒன்று சதவீதத்தில் இருந்த அந்த கூட்டுறவுத்துறையினுடைய பங்களிப்பு என்பது இருபது சதவீதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓறாம் ஆண்டு உற்பத்தியில் தொழிற்சாலை உற்பத்தியில் வந்தது என்பது இதற்கான நிறுவனமாகவும் இருந்தது ஸ்டாலினும் அதனைத்தான் பிரதிநிதித்துவம் செய்தார் அதனைத்தான் பேசினார் இவர்களுக்கு எல்லா உரிமைகளும் கொடுக்கப்பட்டது டிராட்ஸ்கிக்கும் ராட்ஸ்கியினுடைய தோழர்களுக்கும் எல்லா உரிமைகளும் கொடுக்கப்பட்டது முதலே சொல்லியது போல் பத்தாவது காங்கிரஸிலேயே எல்லா விதமான மாற்று கருத்துக்களை கொண்ட கட்சிகளும் தடை செய்யப்பட்டன மாற்று கருத்து கொண்ட ஃப்ராக்ஷன் பாகம் இல்லையா சிறு குழுக்கள்களில் அது எல்லாமே வந்து சட்டவிரோதமாக்கப்பட்டன ஆனாலும் கூட லெலினுடைய மறைவுக்கு பிறகு ராட்ஸ்கியும் அவருடைய தோழர்களும் அந்த மாற்று தரப்பை எடுத்து சொல்வதற்கும் அதனை பேசுவதற்கும் அதனை எழுதுவதற்கும் நாடு முழுவும் சென்று அதற்காக ஆதரவு திரட்டுவதற்கும் அதனை விளக்குவதற்கும் போதுமான அளவுக்கு அவர்களுக்கு உரிமையும் வாய்ப்புகளும் அளிக்கப்பட்டன இதனை எல்லாம் அளித்த பிறகு அவர்கள் காங்கிரஸில் ஜனநாயக பூர்வமாக தோற்கடிக்கப்பட்டார்கள் காங்கிரஸில் முழுக்க முழுக்க அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள் பத்து பர்சன்ட் ஓட்டு கூட அவங்களால் வாங்க முடியல கட்சி காங்கிரஸ்லேயும் சரி மத்திய குழுவிலையும் பத்து பர்சன்ட் ஓட்டு கூட வாங்க முடியல ஆனால் அதுக்கப்புறமும் அவர் வந்து நிப்பாற்றுறதுக்கு தயாராகல அதுக்கப்புறமும் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தார் அதுக்கப்புறமும் வந்து இந்த ப்ராசஸில் தலையிட்டு அதை வந்து உடசல் கொடுக்கறதும்பாங்கள்ல அது மாதிரியான வேலைகளை பார்த்து கொண்டு இருந்தார் அவர் கட்சியிலேருந்தே நீக்கிட்டாங்க பதினஞ்சாவது காங்கிரஸ்ல பதினாலாவது காங்கிரஸ்ல கட்சியிலேருந்தே நீக்கிட்டாங்க அவர் அந்த பக்கம் ஓரம் கட்டினாங்க இங்கே இந்த புதிய பொருளாதார கொள்கைங்கிறது நடைமுறையில் தான் கத்துக்கிறாரு யாருக்கும் அது வரைக்கும் வந்து ப்ளூ பிரிண்டெல்லாம் எதுவும் கிடையாது தாஸ் கேபிட்டல் மாதிரி சோசியலிச பொருளாதாரத்தினுடைய இயங்கு விதிகள் குறித்த பட்டவர்த்தன வைக்கப்பட்ட புத்தகம் நூல் ஹேண்ட் புக்கு எதுவும் கிடையாது எல்லாம் வந்து அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்கிறார்கள் அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்வதை அவர்கள் கோட்பாட்டு ரீதியாக மாற்றம் செய்து கொண்டே இருக்கிறார் அதில் தான் வந்து இந்த புகாரின் போன்றவர்களுடைய பங்கீடு என்பது அளப்பரியது அளப்பரியது அவர் செய்த சேவைகள் என்பது எந்தவித கருத்திலும் எடுத்துக்கொள்ளப்படாமல் அவர் பின்னால் ஸ்டாலின் கொல்லப்பட்டு விடுகிறார் அவர்கள் செய்த அந்த கோட்பாட்டு இதனுடைய தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது ஆனால் என்ன அதில் வந்து பிரச்சனை வருது அது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே ரோஜா பாதையில் நடைபெறும் ஒரு நடையாக அந்த முன்னேற்றம் என்பதும் தொழில் வளர்ச்சி என்பதும் இருக்கலை இவர் உடனே வந்து ஸ்டாலின் வந்து அதுக்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டார் ஒரு ஆண்டு வந்து உற்பத்தி என்பது குறைவாக ஆகுது இந்த குறைவாக ஆனவுடனே அந்த நியூகனாமிக் பாலிசியவே வந்து தூக்கி எறிஞ்சிட்டு மீண்டும் கிட்டத்தட்ட அந்த போர் கம்யூனிச காலத்து நடைமுறைகளை மீண்டும் கொண்டு வருவதற்கு அவர் முயற்சிக்கிறார் இவங்க எல்லோரும் அதை வந்து எதிர்க்கிறாங்க அது வந்து வெற்றி பெறாது அது வந்து மிக மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் சோசியலிசத்திற்கும் சோஷலிசம் தினுடைய மாண்புகளுக்கும் ஏற்றபடியாக இந்த சமூகத்தை கொண்டு செல்வதற்கு அது பயன்படாது என்பதனை அவர்கள் எதிர்க்கிறார்கள் ஏதோ பொலிட் பியூரோவில் ஒரு மூணு நாலு பேர் என கலினின் அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்த கலினின் அவர் வந்து ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்து அவர் பர்சனலாக சரி இனிமேல் பர்சனலாக எங்கேருந்து வந்தாங்கிறதெல்லாம் கூட பெரிய அளவில் இது இல்லை ஆனால் அவரும் வந்து அதனை ஆதரிக்கிறார் கலினின் புகாரின் அன்றைக்கு லெலினுடைய இடத்திற்கு வந்த ரைகோ சகல தொழிற்சங்கங்களுடைய அகில இந்த அகில ரஷ்ய தலைவராக இருந்த டாம்ஸ்கி பொருளாதார துறையினுடைய தலைவராக இருந்த சொக்கல் இது போன்று இன்னும் பல பேர் இவர்கள் எல்லோரும் எதிர்க்கிறார்கள் இது வந்து களைவிடக்கூடாது இது வந்திருக்கின்ற பிரச்சனை என்பது தற்காலிகமானது அதனை பொருளாதார ரீதியாக ஜனநாயக ரீதியாக அதனை எதிர்கொண்டுதான் நம்ம வந்து அதனை எதிர்கொண்டு தான் அதனை வென்றெடுக்க வேண்டும் என்பதனை எல்லாம் தூக்கி அறிந்துவிட்டு புதிய பொருளாதார கொள்கைகள் முடிவுக்கு கொண்டு வரப்படுகின்றன அதுவே எப்போது முடிவுக்கு கொண்டு வந்தது என்பதனை எல்லாம் பார்க்கவே முடியல ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை ஸ்டாலினுமே வந்து புதிய பொருளாதார கொள்கைகளை ஆதரித்து தான் பேசிக்கொண்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அவருடைய பேச்சு நீங்கள் எடுத்து பார்த்தாலும் கூட அதில் அந்த புதிய பொருளாதார கொள்கை இன்னும் தொடர்வதாகவும் தொடர வேண்டும் என்றுதான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் என்ன ஆச்சு அரசாங்கம் வந்து எல்லாவற்றையும் தன்னுடைய சட்டம் இயற்றி தன்னுடைய டிகிரி மூலம் டிகிரி மூலமே இந்த பொருளாதாரத்தை என்பதை கட்டுப்படுத்திவிடலாம் யார் எவ்வளவு என்ன உற்பத்தி செய்வது யார் எப்போது எதை விதைப்பது யார் எப்போது எதை அறுப்பது என்பது வரையில் இந்த இரண்டு கோடிக்கு மேலான விவசாயிகள் இருந்த அந்த சமூகம் முழுவதையுமே மாஸ்கோவில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குழு அவர்கள் எவ்வளவுதான் படித்தவர்களாக இருந்தாலும் எவ்வளவுதான் திறமைசாலிகளாக இருந்தாலும் எவ்வளவுதான் தியாகசீலர்களாக இருந்தாலும் இவர்களே அதனை தீர்மானித்து விடலாம் என்பது போன்ற ஒரு கருத்தோடு இந்த முறைப்பாட்டை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் மீண்டும் விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி பொருளை அரசாங்கத்திடம் அரசாங்கம் நிர்ணயிக்கும் விலைக்கு விற்க வேண்டும் என்று ஒரு டிகிரி ஒரு லா வந்து பாடுறாங்க விவசாயிகள் அதனை அளிப்பதற்கு தயாராக இல்லை என்ன அப்படின்னா டைம் முடிஞ்சு போச்சு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதில் பார்த்தீங்கன்னா கோதுமைக்கு கோதுமைக்கு ப்ரைவேட் மார்க்கெட்டில் சந்தையில் இப்போ விலை வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோப்பக் பெர் சென்ட்னர் ஒரு வீசைங்கிறது மாதிரியான ஒரு ஒரு கோதுமையினுடைய விலை ஓப்பன் மார்க்கெட் வந்து லீகலி அவை அலௌடு அதை ஞாபகம் அமைச்சுக்கணும்மா ஏன்னா அந்த பத்தாவது காங்கிரஸில் எடுக்கப்பட்ட முடிவின்படி விவசாயிகள் தங்களுடைய பொருளை அவர்கள் வரியை கட்டியது போக மிச்சம் இருக்கும் அவருடைய விவசாய பொருட்களை அவர்கள் சந்தையில் அவங்க விற்றுக்கலாம் ஐயா லீகலி என்டைட்டில் எந்த விலையில் விற்கணும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கணும் அவர்களுடைய உற்பத்தி ஆகும் செலவை பொறுத்து எந்த விலையில் விற்க முடியும் என்பதனை பொறுத்து அவர்கள் அதனை விற்றுக்கொள்ளலாம் என்பது தான் லீகலி என்டைட்டில் லீகலாக வந்து மார்க்கெட்டில் என்ன பிரைஸ்னால் எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோப்பக் பெர் சென்ட்னர் ஒரு வீசை என்பது போலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீசைக்கு எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோப்பக் அரசாங்கம் வந்து என்ன விலை நிர்மாணி இந்த தீர்மானிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தி ரெண்டு கோப்பக் ஒரே அதே அளவுக்கு ஒரு சென்டனருக்கு அறநூற்றி இருபத்தி ரெண்டு கோப்பக்குன்னு விலையை நிர்மாணிக்குது அந்த விலையை தீர்மானிச்சுட்டு அதாவது சந்தை விலையில் ஒரு எண்பது சதவீதத்தை விலைன்னு அரசாங்க விலையாக நிர்மாணிச்சு இந்த விலைக்கு நீ கொடுக்கணும் அப்படிங்கிறது அவர்கள் எந்த விலைக்கும் ச சந்தையில் விற்பதற்கு உரிமை பெற்றவர்கள் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் அவர்கள் உரிமை பெற்றவர்கள் அந்த விலைக்கு தான் அவன் கொடுக்க என்ன ஆகுது ப்ராப்ளம் இவங்க அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் முறுக்குறாங்க முறுக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் இவங்க வந்து அங்கங்கே உணவுப் பொருட்களை சந்தைக்கு போகாமல் பறிக்கிறாங்க அரசாங்கம் போலீஸையும் இராணுவத்தையும் வைத்து பறிக்குது சந்தைக்கு வரக்கூடிய உணவுப் பொருட்களுடைய அளவு என்பது குறைகின்ற காரணத்தினால் சந்தையின் விலை இன்னும் அதிகரிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் இதே இந்த கோதுமைக்கு ஒரு சென்ட்னர் ஆயிரத்தி நூற்றி இருபது கோப்பக் ஒரு சென்டனருக்கு ஒரு மூட்டைக்குன்னு வச்சுங்களேன் ஆயிரத்தி நூற்றி இருபது கோப்பக் அரசாங்க வில இன்னும் கொஞ்சம் குறைக்கிறாங்க அறுநூற்றி பதினோரு கோப்பக் தான் அரசாங்கத்தினுடைய விலை உங்களுடைய விற்பத்தி பொருளை நீங்கள் ஆயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி நூற்றி இருபது கோப்புக்கு பதிலாக அறநூற்றி பதினோரு கோப்புக்கு அரசாங்கத்துக்கு விற்க வேண்டும் உங்களுக்கு சட்டபூர்வமாக ஆயிரத்தி நூற்றி இருபது கோப்புக்கு விற்பதற்கு உரிமை இருந்தாலும் நீங்கள் அரசாங்கத்துக்கு அறுநூற்றி பதினோரு கோப்புக்கு விற்க வேண்டும் என்று நிர்பந்திக்கின்றார்கள் அவன் விற்க மாட்டேங்கிறான் என்ன அப்படின்னா தொழிற்சாலை உற்பத்தி பொருட்களுக்கும் விவசாய உற்பத்தி பொருட்களுக்குமான இந்த விலையில் ஏற்றத்தாழ்வுகளின் காரணமாக அவர்களுக்கு தேவைப்படும் பொருள்களுக்கான விலை என்பது அதிகரித்து கொண்டே வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் அவன் நூறு மூட்டையை கொடுத்து வாங்கிற பொருட்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் அவங்க வந்து நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது மூட்டை கொடுத்து தான் வாங்க முடியுது ஸோ அவங்களுடைய உற்பத்தி செலவைக்கு ஈடுகட்டக்கூடிய அளவில் கூட இல்லாத விலையில் அவர்கள் அரசாங்கத்திற்கு பொருளை விற்றாக வேண்டும் என்று நிர்பந்திக்கின்றார்கள் அவ்வாறு செய்வதற்கு தயாராக இல்லாத போது அவர்கள் பதுக்கல் பேருவழிகள் அவர்கள் எதிர்புரட்சிக்காரர்கள் அவர்கள் சீரழிவுவாதிகள் சீர்குலைவுவாதிகள் குழாக்குகள் என்று அவர்கள் நாமகரணம் சுட்டப்படுகிறார்கள் இந்த குழாக்குகள் என்பவர்கள் யார் என்பதை சிறிது நாம் பார்க்க வேண்டும் அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய கணக்கின்படியே அன்றைக்கு இருந்ததில் சுமார் ஐந்து சதவீதத்துக்கும் குறைவானவர்களை தான் அவங்க குழாக்குங்கிறாங்க அரசாங்கத்தினுடைய கணக்குப்படியே படியே எங்கள் காலில் நான் கொடுத்துட்றேன் அப்புறம் வந்து நீங்கள் வந்தவங்களுக்கு நீங்கள் பிடிஎஃப் கொடுத்துருங்க ஏழை விவசாயிகள் நடுத்தர விவசாயிகள் குழாக்குகள் மூன்று பிரிவாக பிரிக்கிறார்கள் இன்றைக்கும் நாம் வந்து பிரிக்கிறோம் ஒரு விதமாக பிரிக்கிறோம் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிறு குறு விவசாயிகள் நடுத்தர விவசாயிகள் பணக்கார விவசாயிகள் நிலப்பரப்புகள் அப்படிங்கிற ஒரு நாலு எல்லாருமே எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட அதனை ஒட்டியதாக ஒரு பிரிவினை வச்சுருக்காங்க இவங்க மூணாக பிரிக்கிறாங்க ஏழை விவசாயிகள் என்பவர்கள் தங்களுடைய உணவு தேவைக்கு போதுமான உற்பத்தியை செய்ய முடியாத அளவுக்கு குறைவான நிலம் கொண்டவர்கள் தங்களுடைய தேவைக்காகவே ஆண்டின் ஒரு குறிப்பிட்ட கணிசமான பகுதி மற்றவர்களிடம் விவசாய கூலி தொழிலாளியாக வேலை செய்ய வேண்டியவர்கள் அவர்கள் தான் ஏழை விவசாயிகள் நடுத்தர விவசாயிகள்ங்கிறவங்க பெரும்பகுதி நேரம் அவர்களுடைய சொந்த நிலத்தில் வேலை செய்து அதன் மூலம் தங்களுடைய உணவு தேவையை நிறைவேற்றிக் கொள்பவர்கள் ஒரு சிறு அளவுக்கு சந்தைக்கு விவசாய பொருட்களை உற்பத்தி பொருட்களை கொண்டு வரவதற்கான வசதி படைத்தவர்கள் அதிகபட்சம் ஒரு குதிரை கொண்டவர்கள் ஒரு குதிரை குளாக்குகள் என்பவர்கள் ஒரு குதிரைக்கு மேலான குதிரை கொண்டவர்கள் ஒரு குதிரைக்கு மேலே ரெண்டாவது குதிரை இருந்தால் அவர் இந்த குழாக்குங்கிற வரைமுறைக்குள்ளே வந்துடுவார் ஒரு பசுவுக்கு மேலே இரண்டு பசு கொண்டவர்கள் தன்னுடைய நிலத்தில் ஒரு கூலி தொழிலாளிக்கு மேலாக மேலான எண்ணிக்கையில் கூலி தொழிலாளர்களை கொண்டு விவசாயத்தை நடத்துவார்கள் ரெண்டு கூலி தொழிலாளி ரெண்டு குதிரை ரெண்டு பசு இருந்தால் அவர் வந்து குளாக் அரசாங்கத்தினுடைய கணக்குப்படி வேற சொல்லுது அரசாங்கத்தினுடைய புள்ளிவரங்கள் படி அவர்களுடைய வரவேற்பின்படி இதில் இன்னொரு க கணக்கையும் நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா குலாக்குகளில் ஒரு சதவீதத்தினர் மட்டும்தான் ஒன்றுக்கு மேலான குளி தொழிலாளர்களை தங்களுடைய நிலத்தில் விவசாய குழிகளாக பதவியில் அது பணியில் அமர்த்துவவர்களாக இருக்கின்றார்கள் அதுவும் அவங்க கொடுக்குற கணக்கு தான் இதுதான் குழாக்குகள் இவர்களை எதிர்த்து இவர்கள் வந்து இப்போ பதுக்கிக்கிறாங்க உணவுப் பொருட்களை கொடுக்கல அப்படிங்கிறத தான் காரணமாக சொல்லி இவர்களுக்கு எதிரான புரட்சிகரமான போர் வர்க்க போராட்டம் தொடர்கிறது என்பதனை எல்லாம் சொல்லித்தான் இவங்கள வந்து ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் பேரை அடித்து எங்கெங்கேயோ தூக்கி போடுறது ஜெயிலுக்கு அனுப்புறது சைபீரியாவுக்கு அனுப்புறது உள்நாட்டிலேயே அகதிகளாக அனுப்புவது அவர்களுடைய நிலத்தை புரிந்து கொள்வது என்பது போன்ற காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பித்தன விவசாயம் நடக்கணுமே யாரை வச்சு நடத்துறது யாரை வச்சு நடத்துகிறது ஒரு வளர்ச்சி அடைந்த முதலாளித்துவ நாட்டில் வளர்ச்சி அடைந்த முதலாளித்துவ நிறுவனத்தில் நாளைக்கு வந்து இப்போ எல்என்டி இருக்குதுன்னு வச்சுங்களேன் நாளைக்கு காலையில் வந்து எல்என்டி ஷேர்க்கை அந்த பத்திரம் பங்கு பத்திரம் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த போவாயில் அவங்க இருக்கிற எல்என்டி நிறுவனத்துக்கு முன்னாடி போட்டு சொக்கப்பான கொளுத்தி விட்டுட்டு நாளையிலேருந்து யாருக்கும் இந்த ஷேர் கேபிட்டல் ஷேர் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த நிறுவனத்தோட எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லை போய்க்குங்க உங்கள் கையில் இருக்கிற பேப்பரை வச்சு தொடச்சுக்குங்க அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு அடுத்த நாள் எல்என்டி நிறுவனம் பழையது போலவே இயங்குவது சாத்தியம் இன்றைக்கே வந்து அங்கே எல்என்டி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்ச ஷேர் மார்க்கெட்டு ஷேர் வச்சுருக்கிற ஆளுடைய ஷேருடைய அளவு என்பது ஒரு சதவீதம் ஸ்பிக்கில் நாங்கள் இருந்த நிறுவனத்தில் எம்ஏ சிதம்பரம் செட்டியார் தான் அதிபதி சேர்மன் அவரும் அவருடைய நண்பர்களும் எல்லாரும் சேர்ந்து வச்சுருக்கிற ஷேருடைய அளவு நாலு பர்சன்ட்டு நாளை காலை வந்து எல்என்டி நிறுவனத்தில் வந்து சேர்க்க சர்டிஃபிகேட் எல்லாம் கொளுத்தி போட்டால் கூட உற்பத்தி தொடர்ந்து நடைபெறுவது இயலும் ஆனால் ஒரு நிலப்பரப்புத்துவமோ அல்லது முதலாளித்துவத்துக்கு முந்தைய உற்பத்தி முறை நிலவக்கூடிய ஒரு இடத்துல இது என்பது எளிதல்ல அதனால் என்ன பண்ணுறாங்க மாஸ்கோவில் இருந்து நம்மள மாதிரி ஆளுகளைலாம் அனுப்புகிறாங்க இவனுக்கு பச்சரிசி எங்கே விலையும் புழுங்கரிசி எங்கே விலையும்னு தெரியாது பசங்களிலேயே பசுமாடு தெரியாது இவங்க போய் வந்து அவங்களுக்கு வந்து எந்த பருவத்தில் எந்த நிலத்தில் எவ்வளவு விதைக்கணும் எவ்வளவு அறுக்கணும் அப்படிங்கிறத இவன் நிர்ணயிக்கிறான் ஒரு கணக்கு வச்சிருக்காங்க அங்கே இருக்கிற பயாலஜிஸ்டெல்லாம் சேர்ந்து இவ்வளோ ஏக்கருனா இவ்வளோ ஏக்கருனா இவ்வளவு மகசூல் வந்து நீ செஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க அந்த மகசூலை நீ கொடு அப்படிங்கிறாங்க அந்த மகசூலில் இருபது கிலோவை நீ எடுத்துக்க அவன் சாப்பாட்டுக்கு மிச்சத்தை கொடு அப்படிங்கிறாங்க ரத்யாபுராவுக்கும் அந்த மாதிரி ஒரு வரையறுப்பை பண்ணி அந்த வரவேற்பின் படி நீங்கள் கொடுக்கணும் கொடுக்காட்டி நீங்கள் வந்து குலாக் குலாக் ஆதரவாளர் எதிர்புரட்சியாளர் ஜெர்மன் உளவாளி ட்ராட்ஸ்கி ஹெஸ்ட் குறிச்சு ஹெஸ்ட்டு அந்த இஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க முடியல அவங்களால் அவர்கள் இதனை ஏமாற்றுவதற்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதை வழியெல்லாம் அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் இன்றைக்கும் நடக்குதா இல்லையா நீங்கள் வந்து கோட்டாவை வந்து பூர்த்தி பண்ணணும் வர போகிறவன்லையும் வந்து ஃபார்மில் வந்து கையெழுத்து வாங்கி ம மெம்பர் ஆகிறது அப்படிங்கிறது பல பகுதியில் நடக்குது ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்க மாட்டார் வருடம்பூரா நடக்கிற மாதம் ஒரு அடையாளமாரி நடைபெற வேண்டிய கிளை கூட்டத்தில் பன்னெண்டு கிளை கூட்டத்தில் ஒரு குழு கூட்டத்துக்கு வந்திருக்க மாட்டார் பன்னெண்டு மாதத்தில் மாதம் மாதம் தர வேண்டிய லெவியில் ஒரு மாதத்துக்கு லெவியும் கொடுத்துருக்க மாட்டார் அவரும் கட்சி உறுப்பினராக இருப்பார் இதெல்லாம் நடக்குது எல்லா கட்சியிலையும் நடக்குது இது அங்கேயும் நடந்தது வந்து இலக்கு நிர்ணயிக்கும் பொழுதே இவங்க கூட இருக்கிற அந்த உறவின் காரணமாக இலக்கையை வந்து குறைவாக நிர்ணயிக்க வைப்பது இல்லை இந்த கல் செய்வதாக சொல்லுவாங்கள்ல உளுந்தில் கலக்கிறதுக்கு ஏதோ செய்கிறதா சொல்லுவாங்கள்ல அது மாதிரி விலையெல்லாம் நடந்துருக்குது மரப்பட்டையை இது பண்ணுறது இதெல்லாம் அவங்களே சொல்கிறாங்க மரப்பட்டையை இது பண்ணுறது மரப்பட்டையை கோதுமை மாதிரி ம பொடி பண்ணி கோதுமையோட கலக்கிறது நிறுக்கிற இடத்துல போய் பத்து மூட்டையை பதினஞ்சு மூட்டைன்னு நிறுவ சொல்கிறது நிறுத சொல்கிறது இதெல்லாமும் நடந்துருக்கு இதே இதை அவர் அங்கே மேலே போய் அடுத்த கமிட்டிலாம் இதே பண்ணுவார் அவர் நூறு மூட்டையை கொடுத்துட்டு நூற்றி இருபது மூட்டைன்னு கணக்கு எழுதி இது மாதிரி வந்து நடந்தது முடிவே இல்லை ஆரம்பித்து வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கொடியை இறக்கி நெலிஞ்சலையை தூக்கி போடுற முட்டோம் இந்த ப்ராசஸுக்கு முடிவில்லாமல் தான் நடந்துருது எதிர்த்து பேசியவர்கள் கொஞ்சம் நெஞ்ச பேர் இல்லை ஏதோ இன்றைக்கு பின்னால் வரலாற்றில் வரலாற்றினுடைய பாடங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பின்னால் திரும்பி நின்று ஏதோ ஞானி போல பேசுவதாக யாரும் நினைத்துவிடக்கூடாது ஏன்னால் அன்றைக்கே இதனை எதிர்த்து நின்று இது தவறு இது சோசியலிசத்திற்கு இட்டு செல்லாது இது சோசியலிசத்திற்கு மாறான விஷயங்களுக்கு தான் கொண்டு போகும் இது நீண்ட காலம் இதனை கட்டி காப்பது இயலாது என்பதனை சொல்லி பல லட்சம் பேர் உயிரை அளித்திருக்கின்றார்கள் சோசியலிசத்தை சோசியலிசம் என்பதை சொல்ல முடியாது பொறுத்த முறை சோஷலிசம் என்பது ஒரு டிரான்சிஷன் தான் எப்படி கங்கை நதி உருவாகின்றது பிரயாகையா பிரயாகையில் அது பேர் கங்கை யமுனை சேர்றதுக்கு முன்னாடி கங்கை யமுனை சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்புறமும் கங்கை தான் அது கடலில் போய் சேர்ற வரைக்கும் கங்கை கங்கை தான் நீங்கள் ஒரு நதியில் ஒரு முறை கால் இறங்கி கால் வைத்து விட்டு மறுமுறை அதே நதியில் கால் வைக்க முடியாது நீரெல்லாம் மாறிடும் வேற என்ன நிதியே அது ஆனாலும் கங்கை தான் அது அதுபோல் சோசியலிசம் என்பது ஒரு டிரான்சிஷன் முன்னாடி இருந்த புரிதல் வேறு மார்க்சினுடைய காலத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்த புரிதல் என்பது சோசியலிசத்துக்கும் கம்யூனிசத்துக்கும் வேறுபாடெல்லாம் எதுவும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல எல்லாம் ஒன்று போல தான் வந்து சோசியலிசம் என்பது உற்பத்தி சாதனங்களின் மீதான தனியார் உடைமையை நீக்குவது என்பது தான் சோசியலிசமும் அதுதான் கம்யூனிசமும் அதுதான் வளர்ச்சியடைந்த சோசியலிசம் என்பது தான் கம்யூனிசம் என்பது பிற்காலத்தில் உருவாக்கி கொண்ட நம் அர்த்தங்கள் தான் பதங்களின் மீது காலந்தோறும் வந்து புதிய பொருள் என்பது ஏறுவது என்பதை நாம் நேரில் பார்த்துருக்குறோம் கேவலம் முருங்கைக்கா மேலே எவ்வளோ அர்த்தங்கள் ஏறியது என்பதை நாம் அறிவோம் இல்லையா ஸோ என்னை பொறுத்த மட்டும் சோசியலிசம் என்பது அந்த டிரான்சிஷன் அந்த டிரான்சிஷன் பீரியோடு தான் சோசியலிசம் சோசியலிசம் இருந்ததா இல்லையா அதெல்லாம் வந்து இல்லை சோசியலிசத்தை நிர்வாகிப்பதற்கான கட்டுமானம் செய்வதற்கான காலகட்டத்தாக தான் அது இருந்தது என்பது தான் என்னுடைய கருத்து இந்த கட்டுமானத்தை முழுமையாக நாம் முடிக்க வேணும் முடிக்கும் பொழுது இது வளர்ச்சியடைந்த ஒரு சோசியலிச நாடாக மாறும் இதன் போக்கிலேயே புத்தர் சொல்வார் இல்லையா புத்தர் பரிநிர்வாணத்தை பற்றி பேசினார் ஆனால் அந்த பரிநிர்வாணம் வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு கஷ்டத்தை தவிர வேறு எதையும் தராது நீங்கள் அதனை பொறுத்துக்கொண்டு அதனை இருக்க வேண்டும் என்பதாக அல்ல அவருடைய போதனை என்பது நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு பலனை தரும் என்பதுதான் தான் புத்தருடைய போதனை நான் புத்தராக முடியும் என்றால் நீங்கள் புத்தராகலாம் நான் உங்களுக்கு இரண்டு அடி முன்னால் நடக்கிறேன் என்பதைத் தவிர வேறு ஒன்றும் உங்களுக்கும் எனக்கும் வேறுபாடு இல்லை நீங்கள் இந்த தர்மத்தின் பாதையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அதன் அளவில் உங்களுக்கு பலனை தரும் என்பது தான் புத்தருடைய போதனை மார்சினுடைய போதனையும் அதுதான் மார்ஸ் உயிரோடு இருந்தபொழுது பிரான்ஸில் இந்த சீர்திருத்தங்கள் என்பதனையே எதிர்த்த குழுக்கள் அப்போதும் இருந்திருக்கின்றன அப்போ தான் மார்சிட்ட வந்து கேட்குறாங்க இதுதான் மார்சியம்னு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு தெரியல மார்க்சியம்னா என்னான்னு எனக்கு தெரியல ஆனால் இதெல்லாம் மார்க்சியம்னா நான் மார்சிஸ்ட் அல்ல இந்த அவர் சொல்லுவார் புரட்சி இல்லாமல் முழுமையான விடுதலை என்பது இல்லை என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதை தவிர வேறு எதைக்கும் அதைவிட ஒரு மாத்திரை குறைவான எதனையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதற்கெல்லாம் இடமே இல்லை என்பது மார்த்தியமில்லை அதுபோலத்தான் சோசலிச நிர்மாணத்தின் போதே அவர்கள் செய்த சாதனைகள் என்பவை அளப்பரியது அளப்பரியது அந்த நாட்டை அந்த நாட்டில் எல்லோருக்குமான கல்வியை அவர்கள் அளித்தார்கள் எல்லோருக்கும் அவர்கள் எந்த அளவுக்கு படிக்க வேண்டுமோ அது படிப்பதற்கான வாய்ப்பை அவர்கள் அளித்தார்கள் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை ஆள் பத்தாலுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தஞ்சிலெலாம் ஆள் பத்தாமல் வந்து இருந்தாங்க அவங்க எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு எல்லோருக்கும் மருத்துவ வசதி எல்லோருக்கும் எட்டு மணி நேரம் வேலை ஏழரை மணி நேரமெல்லாம் ஆகியிருக்காங்க நடுவில் எல்லோருக்கும் ஆண்டுதோறும் விடுமுறை பெண்களுடைய கல்வி பெண்களுடைய உரிமைகள் எல்லா தேசிய இனங்களுக்கும் அவர்களுடைய மொழியை பின்பற்றுவதற்கான உரிமைகள் குறைபாடுகள் இருக்குது இல்லை இல்லை ஆனால் உலகத்தில் வேறு எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு பல்தேசிய அமைப்புகள் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத அளவுக்கு உரிமைகளையும் வாய்ப்புகளையும் வசதிகளையும் வளர்ச்சியையும் அவர்களுக்கு அளித்தது என்ன அப்படின்னா அதுதான் எவ்வளவு குறைபாடுகள் உள்ளதாக இருந்தாலும் இந்த சோசலிச கர்ம கட்டுமானத்தின் போதே அவர்கள் அளிக்கும் அந்த வாய்ப்புகளும் வசதிகளும் உலகத்தில் வேறு எந்த ஒரு முதலாளித்துவ நாடும் தங்களுடைய மக்களுக்கு அளிக்காத அளவுக்கு இருந்தது என்பது தான் உண்மை இன்றைக்கும் பார்க்குறோம் இன்றைக்கும் எங்கேயுமே வந்து ஒரு முழுமையான சோசலிசம் இருப்பதாக நாம் சொல்ல முடியாது அவங்களும் சொல்லலை சைனாவே வந்து நாங்கள் வந்து சோசியலிச நிர்மாணத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறோம் நூறு முப்பது வருஷமாக நாற்பது வருஷமாக கழித்து ஒரு ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாறுவோங்கிருவோம் ஏதோ சொல்கிறாங்கன்னு வச்சு முன்சார நம்ம ஏற்றுக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஆனால் இன்றைக்கு வரையில் அவர்கள் அந்த பாதையில் நடந்த நடை என்பது அந்த மக்களை நூற்றி இருபது கோடி மக்களை வறுமை துயரிலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறது அவர்கள் அனைவருக்கும் கல்வி அளித்திருக்கிறது அவர்கள் அனைவருக்கும் மருத்துவ வசதி அளித்திருக்கிறது வேலைவாய்ப்பை அளித்திருக்கிறது இன்றைக்கு அமெரிக்காவில் பிஹெச்டி படிக்கிறவங்களில் அமெரிக்கர்களை காட்டிலும் சீனர்கள் அதிகம் ஒரு காலத்தில் வந்து அயன் அயன்கர்டன் கண்ட்ரியும் வாங்கல்ல சோவியத் யூனியன்லாம் வெளியேருந்து உள்ளேருந்து வெளியேவனையும் விட மாட்டாங்க அந்த அந்த பெர்லின் வாழை தாண்டி குதிக்கிறத ஒரு பெரிய அட்வென்ச்சர் படமாக எத்தனை ஹாலிவுட் படங்கள் வந்திருக்கு உலகம் முழுவதும் வேலை பார்க்குறார்கள் சைனாகாரர்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் இந்தியாவும் இந்தியாவை போன்ற நாடுகளும் அவரோடு போட்டிப்பட முடியல போட்டி போட்டிப்பட முடியல அவங்ககிட்ட பேசுகிறோம் அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய்க்கணும் விட்டான் அமெரிக்காவில் போய் படிப்பவர்களுக்கு திரும்பவும் கட்டாயமாக சைன் சீனாவுக்கு வந்தாக வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லை நிர்பந்தம் எதுவும் இல்லை அவன் அங்கே இருக்கிறதுனா இருந்துக்கலாம் தொண்ணூறு சதவீதம் பேர் திரும்ப வருகிறார்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் பிஹெச்டி வாங்கியவர்கள் உயர்கல்வி பெற்றவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் சீனாவுக்கு திரும்ப வருகிறார்கள் என்றைக்கும் எங்கும் இல்லாத அளவுக்கு அவர்களுக்கு மேற்கொண்டு கல்விக்கும் மேற்கொண்டு ஆய்வுக்கும் மேற்கொண்டு வளர்ச்சிக்கும் சீனாவில் அங்கே அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு எல்லாம் சுபிச்சம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் இந்த கட்டுமானத்தின் ஊடாகவே அவர்களுக்கு அளிக்கும் வாய்ப்புகளும் வசதிகளும் கொண்டு வரும் வாழ்க்கையும் வேறு யாரும் அளிக்காதது இவ்வளவும் இருந்தாலும் கூட இந்த குறைபாடு என்பது என் காரணமாகத்தான் அதனுடைய விரிவு அதனுடைய சருக்கள் என்பது அங்குதான் ஆரம்பமானதாக நான் கருதுகின்றேன் அது பின்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருச்சு செகண்ட் வேர்ல்டு வார் அதையும் சொல்லணும் செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்த இந்த கமாண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் என்பது செகண்ட் வேர்ல்டு வார் வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருந்திருக்கு அதையும் நம்ம வந்து கவனத்தில் வைக்கணும் ஸ்டாலினுடைய தலைமையும் ஸ்டாலினுடைய அந்த நிர்வாகமும் இல்லாது இருந்திருந்தால் சோவியத் யூனியன் இந்த வெற்றியை பெற்றிருக்குமா என்பது சந்தேகம்தான் அவர் அதற்கானவர் உலகத்தில் வேறு எந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியிலும் இல்லாத எந்த ஒரு கட்சியிலும் இல்லாத அளவுக்கு ஒருங்கிணைப்பதில் ஒரு ஒரு ஆர்கனைசர் என்ற வகையில் வேறு எந்த ஒரு கட்சியிலும் எந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியிலும் இல்லாத அளவுக்கு திறமை படைத்தவராக இருந்தார் ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு பகுதியில் இருந்த கிழக்கு பகுதியில் இருந்த மேற்கு பகுதியில் இருந்த தொழிற்சாலைகளை எல்லாம் வேரோடு பெயர்த்து கிழக்கு பகுதிக்கு கொண்டு போய் அங்கே நிறுவி அந்த உற்பத்தியை வந்து திரும்ப ஆரம்பித்தது என்பதெல்லாம் படித்து பார்த்தா நம்ப முடியல ஆனால் உண்மையில் அது நடந்திருக்கு அவர்கள் பயன்படுத்திய துப்பாக்கிகளின் எண்ணிக்கையோடு ஏதோ அமெரிக்காவும் பிரிட்டனும் வந்து ஏதோ ஹெல்ப் பண்ணான் பத்து சதவீதம் கூட இல்லை உள்ள அவங்களுடைய சொந்த ஆயுதங்கள் சொந்த டேங்குகள் சொந்த விமானங்கள் மூலம்தான் அந்த போரை வந்து அவர்கள் நடத்தி வெற்றி பெற்றார்கள் மக்கள் அனைவரும் அவர்களுடைய பிரச்சனைகள் அவர்களுடைய அரசின் மீது அவர்களுக்கு இருந்த விமர்சனங்கள் எல்லாவற்றையும் தாண்டி அவர்களை ஆதரித்தார்கள் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மக்கள் வந்து தங்களுடைய தேவைக்கு போக எவையும் கு சுருக்கி கொண்டு போர்சிவிக்குகளுக்கும் அன்றைக்கு இருந்த செம்படைக்கும் தங்களுடைய முழு ஆதரவை அளித்தார்களோ தங்களுடைய உடல் பொருள் ஆவி லிட்ரலை அளித்தார்களோ அதுபோல போரிலும் மக்கள் அளித்தார்கள் தான் வெற்றி பெற்றார்கள் என்ன வெற்றி பெற்றதுக்கப்புறம் அவர் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் தேவ வாக்காக மாறிடுச்சு கட்சி வந்து முன்பு போலவே இந்த வெற்றியை பெற்ற அதே இந்த கமாண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சரை வைத்து போர்க்காலத்தில் நடைபெற்ற அதே போல காலம் காலத்திற்கு அதனை வந்து நடைமுறைப்படுத்திவிட முடியும் என்ற முடிவுக்கு வந்தார்கள் ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை அதனுடைய பாதகங்கள் அது எந்த விதமான பொருளாதாரத்திற்கும் பூர்வமான அணுமுறைக்கு மாறானதாக இருந்திருக்கிறது என்பதெல்லாம் நிறைய உதாரணங்களும் புள்ளி விவரங்களும் இருக்கின்றன வேறு ஒரு சமயம் அதனை பார்ப்போம் இது எல்லாம் தாண்டி ஸ்டாலினுக்கும் மரணமாகிவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் மரணமாகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் குறிச்சே வராரு குறிச்சே வந்து ஸ்டாலின் பண்ணதாக அதெல்லாம் தப்பு இதெல்லாம் தப்பு இதெல்லாம் சொல்லி பாடம் பண்ணி வச்சுருந்தா அவர் பணத்தை கொண்டு போய் திரும்ப புதைச்சு எல்லாம் பண்ணாங்க ஆனால் இந்த முறைப்பாடுகளில் எதுவும் மாற்றம் இல்லை நாளின் காலத்தில் எப்படி இந்த கமாண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருந்ததோ அது அதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் மோசமானதாகத்தான் குறிச்சே காலத்தில் இருந்தது குறிச்சேவாது கொஞ்சமாவது இங்கே ஏதோ அதை வந்து முயற்சி பண்ணார் வலதுசாரி பிற்போக்கு நம்ம திருப்பி வாதி அது வாதி இது திரும்பவும் அவரை வந்து முத்திரை குத்தியாச்சு அந்த குறைபாடுகள்லாம் இருந்ததா இல்லையாங்கிறது தனியாக பேச வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் அவர் வந்து இதனை ஒழுங்குபடுத்துறதுக்கு சில முயற்சிகளை அவர் பண்ணியிருக்கார் ஆனால் அது எல்லாத்தையும் வந்து புறம் ஒதுக்கி அது வந்து கட்சிக்குள்ளே உருவாகிவிட்ட இந்த அதிகார வர்க்க அமைப்புக்கு அதெல்லாம் வந்து எதிரியாக இருக்குது அந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வருவது என்பதும் கட்சியை திரும்ப ஜனநாயகப்படுத்துவது என்பதும் கட்சியில் ஏற்கனவே அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அது சாதகமாக இல்லை அதனால் குறிச்சாவியை தூக்கி ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் திரும்ப ஃபிட்டராக மாற்றி விட்டாங்க அவர் மகிழ்ச்சியாக இறந்திருக்கிறார் அவர் பாருங்க ம அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் எழுத திரும்ப பப்ளிஷ் ஆகியிருக்குது இப்போ அது படித்து பாருங்கள் பிடிச்சதை பற்றியே திரும்பவும் வந்து மறுபுரிசீலனை பண்ண வேண்டியிருக்கு அவர் வந்து நான் என்னுடைய பணியை நான் செய்துவிட்டேன் இனி மேற்கொண்டு அடுத்து வருபவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை வந்து செய்யணும் அப்படிங்கிற சந்தோஷமாக கடைசி காலத்தில் குழந்தைகளோட இப்போ பேர குழந்தைகளோட விளையாடி மகிழ்ச்சியாக இருந்து மகிழ்ச்சியாக இறந்திருக்கிறார்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்து இறந்திருக்கிறார்கள் எப்பயாவது பழசு நினச்சி அழுவாராம் ஆனாலும் கூட பெரும்பளவுக்கு அவர் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு திருப்தியோடு தான் இருந்து இறந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியவர் அவர் போனார் பிரச்சனையே வந்தார் அந்த ஸ்டாக்னேஷன் என்பது இன்னும் கொஞ்சம் ஆழமாக போச்சு எந்த விதமான ஒரு இன்னோவேஷன் என்பதற்கும் எந்த விதமான மதிப்பும் இல்லாது போனது வித இன்னோவேஷன் செய்வதற்கும் ரிஸ்கி என்ற ஒரு நிலைமை வந்தது ஏதாவது மாற்றி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து எதிரியாவதற்கு கட்சியினுடைய எதிரியாவதற்கும் சோசியலிசத்தின் எதிரியாவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் என்பதனால அதை எதையும் அவங்க யாரும் செய்யலை அந்த இன்னோவேஷன் என்பது இல்லாது போய் ஸ்டாக்னேஷன் ஆனது இது எல்லாம் சேர்ந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு துப்பாக்கி ஒரு தோட்டாவினுடைய செலவும் இல்லாது உள்ளாகவே அது இருந்து நொறுங்கி கொட்டி முடிவெற்றது இதில் ஏகாதிபத்தியம் அதை செய்யலையா இதை செய்யலையா என்ற கேள்விகளுக்கெல்லாம் இடமே இல்லை ஏகாதிபத்தியம் எல்லா காலகட்டத்திலும் அவர்கள் அதனை எதிர்த்து அதனை முறியடிப்பதற்கான சகல வழியையும் சகல நடைமுறைகளையும் அவர்கள் கடைப்பிடிப்பார்கள் என்பது தான் காமன் டினாமினேட்டர் அதை பற்றி பேசுகிறது என்பதே வந்து தேவையில்லாதது அதனை தாண்டி தான் வெற்றி பெற்றார்கள் அதனை தாண்டி தான் எழுபது ஆண்டு காலமும் அங்கு நடைமுறையில் இருந்தது ஸோ ஏகாதிபத்தியம் எந்த ஒரு காலகட்டத்திலும் இதனை முறியடிப்பதற்கான பணியை தான் செய்யும் அது வந்து ஒரு பக்கம் இருக்குது அது என்ன பண்ணுச்சுங்கிறது வேறு ஆனால் அடிப்படையில் இது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கருத்தில் ரெண்டு தான் ஒன்று பூர்வமாக அணுகணும் அடுத்து என்ன சாத்தியம் என்ன சாத்தியமில்லை பொருளாதாரம் என்பது வளர்ச்சி அடையவில்லை என்றாலும் கூட மார்சு சொல்லுவார் எந்த ஒரு மாநட அறிவுப்புலம் கணிதத்தை பெருமளவுக்கு பயன்படுத்தவில்லையோ அது ஒரு வ வளர்ச்சியடையாத அறிவு புலம் தான் அன்டெவலப்டு சயின்ஸ் தான் பொருளாதாரம் இன்று வரையில் ஒரு அன்டெவலப்டு சயின்ஸ் தான் ஆனால் அது சயின்ஸ் தான் அதனை அறிவியல் பூர்வமாக எது சாத்தியம் எது சாத்தியமில்லை என்பதை ஆச்சரியங்களை தாண்டி விருப்பு வெறுப்புகளை தாண்டி நின்று ஒரு முடிவெடுத்து அதன்படி தான் நம்ம இயங்க முடியும் அதன்படி இயங்கினா தான் அது சரியான மார்த்தியமாக இருக்க முடியும் ஒன்று ரெண்டாவது இது போன்ற ஒரு பரந்த நாட்டில் சோசியலிசத்தை நிர்மாணிப்பது என்பது எவ்வளவுதான் திறமைசாலிகளாக இருந்தாலும் பொலிட்பீரோ மட்டும் செஞ்சிட முடியாது வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ஜனநாயகம் என்பதெல்லாம் கவைக்குதவாத பேச்சு சோசியலிசம் என்பது ஜனநாயகம் இல்லாமல் கட்டுவது என்பது சாத்தியமில்லை ஜனநாயகம் இல்லாது போனது என்பதும் அறிவியல் பூர்வமான அணுகுமுறை இல்லாது போனது என்பது இரண்டும் தான் இந்த வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது இதில் இரண்டில் ஒன்று கட்சியினுடைய ஜனநாயகமும் சமூகத்தினுடைய ஜனநாயகமும் சரியாக இருந்திருந்தால் கூட இந்த அறிவியலுக்கு மாறான கருத்து என்பதற்கு எதிரான போராட்டம் முன்னே நடந்தது இப்போல அதற்கான விவாதங்கள் அதற்கான கருத்து பரிமாற்றங்கள் என்பது முக்கிரமாக நடந்து சரியான பாதைக்கு அவர்கள் திரும்பியிருப்பார்கள் என்று தான் நான் நம்புகின்றேன் அடிப்படையில் இந்த ஜனநாயகம் என்பது குறைபட்டதாக இருந்தது என்பது தான் மிகப்பெரிய காரணம் என்று நான் நினைக்கின்றேன் விவாதத்துக்கு உரியது தான் இதில் ஒன்றும் இறுதி வார்த்தையெல்லாம் யாரும் சொல்ல முடியாது யாரும் சொல்லலை ஆனால் விவாதமே போதுமான அளவு நடைபெறவில்லை என்பது தான் வருத்தத்துக்குரிய விஷயம் கொடுத்த நேரத்தை காட்டிலும் மிக அதிகமாகவே எடுத்துருக்குறேன் ஒரு அரை மணி நேரம் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் கேட்டால் வழி சொல்லலாம் மாற்று மாற்றுக்கருத்தெல்லாம் நீங்கள் இன்னொரு கூட்டம் போட்டு இன்னொரு கூட்டத்தில் தான் பேசணும் என்ன அப்படின்னா அந்த இந்த புள்ளி ஓரங்கள் எதில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து தேடி எடுக்கலாம் சில எழுத்தாளர்கள் புதிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டுக்கு பிறகு இந்த புதிய புள்ளி ஓரங்கள் அவர்களுடைய ஆவண காப்பகத்தை திறந்துறாங்க திறந்து பலவற்றையும் வந்து வெளியில் விட்டுருக்காங்க அது ஆளாளுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க பெரிய அளவில் அமெரிக்காவில் கொண்டு போய் ஹார்வர்டிலையும் கொலம்பியாவிலும் ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டிலேயும் வச்சிருக்காங்க ஆனாலும் கூட அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் அல்லது ஐரோப்பிய பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய இன்றைய ஜனநாயகபூர்வமான உரிமைகளுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் இடம் இன்னும் பாக்கி இருக்குது என்ன அப்படின்னா அவங்கெல்லாம் பயப்பட மாட்டேங்கிறாங்க இன்னும் இவங்கெல்லாம் இந்த மாதிரி ப்ரொஃபெசர் ஓஃபெசர்லாம் அம்மா இந்த மாதிரி புத்தகம் எழுதி கித்தகம் எழுதி எல்லாம் வந்து ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க வந்து இது இந்த உரிமைகளெல்லாம் எல்லாம் விட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இன்றைக்கு இருப்பதை பயன்படுத்தி அவர்கள் வந்து எழுதுகிறாங்க இதில் மூணு நாலு வகை இருக்காங்க எழுதுகிறவர்கள் முதல் வகையை திரும்ப அவங்க யார் முதலாளித்துவத்திற்கு ஆதரவானவர்கள் அவங்களையும் வந்து ரிவிஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அவங்க அந்த பழைய மாதிரி ஸ்டாலின் வந்து ஒரு பூச்சாண்டி ஸ்டாலின் வந்து ஒரு மனநோயாளி ஆதி காலத்திலிருந்தே அவங்க அவருடைய இல தத்துவமே மோசம் அப்படின்னு சொல்கிறவங்களேருந்து மாறுபட்டு அன்றைக்கு இருந்த அரசியல் பொருளாதார தொழில்நுட்ப அளவு சூழல் இதனை கொண்டு அதனை பின்புலமாக கொண்டு இதனை மதிப்பீடு செய்கின்றவர்களை அவனே வந்து ரிவிஷனிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி புத்தகம் குத்திக்கிட்டுருக்கான் ஜான் ஆர்க் கெட்டி ஜான் ஆர்க் ஏஆர்சிஹெச் கெட்டி ஜிஇடிஒய் இரண்டு மூன்று புத்தகங்கள் இருக்கின்றார் ஷீலா ஃப்ரிட்ஜ் பேட்ரிக் ஷீலா ஃப்ரிட்ஜ் பேட்ரிக் ராபர்டா மேனிங் ஷீலா ஃப்ரிட்ஜ் பேட்ரிக் அது ஒரு லேடி ஓரளவுக்கு ஜனநாயகமும் சோசியலிசத்தின் மீது நம்பிக்கையும் கொண்டவர்களாக தான் எனக்கு தெரிகிறாங்க அவங்க எழுதுறத தான் ஷீலா எஸ்ஹெச் இஐஎல்ஏ ஷீலா ஃப்ரிட்ஜ் எஃப்ஆர்ஐ டி இசட் பிஏடிஆர்ஐசிகே பேட்ரிக் ரோபர்டோ மேனிங் ஆர்ஓ பிஇஆர்டிஏஎம்ஏ என்என்ஐஎன்ஜி ரோபர்டோ மேனிங் இவர்கள் தங்களை சோசலிஸ்டு என்றோ மார்க்சிஸ்ட்கள் என்றோ சொல்லிக் ரெண்டாவது ஒரு குரூப்பு அவங்க நான் தான் நாங்கள் சோசலிசம் தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவர்கள் விரும்பும் சோசலிசம் என்பது நீங்கள் விரும்பும் சோசலிசமாக என்பது நீங்கள் தான் ப படித்து பார்த்து இன்னும் இஹெச்ச்கார் முன்னாடியே தெரியும் அவங்களுக்கு சோசலத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஆனால் தவறுகளை சுட்டிக்காட்டும் விதமாக ஆனால் அவரும் வந்து சோசலத்தின் மீது அவருடைய நம்பிக்கை அவருடைய வரலாற்று எழுத்துக்களுக்கு வெளியில் தான் தெரியுது அப்படியே வரலாறு எழுதும்போது நான் வந்து தூய ப்ரொஃபஷனல் ஹிஸ்டாரியன் என்று தான் அவர் கிளைம் பண்ணுறாரு ஆனாலும் அவர் ஒரு நண்பராகத்தான் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு இஎச் கிரார் ஸ்டீஃபன் எஃப் கோகன் ஸ்டீஃபன் எஃப் கோகன் அவர் வந்து இந்த புகாரினோட கான்ட்ரிபியூஷனையும் புகாரினுடைய நிலைப்பாடு அது டிராட்ஸ்கின் நிலைப்பாட்டிலிருந்து எவ்வாறு மாறுபட்டது என்பதனையே அவர் எடுத்து கொருவோராக இருக்கிறார் ஸோ நான் சொன்னதில் போனது என்ன அப்படின்னா அந்த நியூ எக்கனாமிக் பாலிசியை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு ஸ்டாலின் நடைமுறைப்படுத்தியதெல்லாம் ஒரு காலத்தில் டிராட்ஸ்கி சொன்னது தான் ஸோ ஒன்றும் பெரிய வேறுபாடு எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஸோ அதனால் ஸ்டாலின் எதிர்த்தா டிராட்ஸ்கி ட்ராஸ்கி எதிர்த்தா ஸ்டாலின் எடுத்துங்கிற அந்த பதங்கள் எல்லாம் வந்து முழுமையாக ஸ்டாலினையோ அல்லது டாட்ஸ்கியோ தெரியாமல் பேசும் பேச்சு என்பதனை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ராய் மெதுவோவ் ராய் மெதுவோ இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கார் இப்போ ரஷ்யன் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்ணூறு வயசுக்கு ஆச்சு மேலே ஆச்சு இவருடைய பீரியட்லேயே அவங்க அப்பாவை ஸ்டாலின் பீரியடில் பரிஜையில் வந்து கொலை பண்ணிடுறாங்க அவரும் அவருடைய சகோதரர் ஜோரஸ் மதுவதேவ் என்பவர்களும் குறிச்சேவியுடைய காலத்திலும் அதன் பிறகு பிரஷ்னேவருடைய காலத்திலும் அந்த அன்று இருந்த அதிகாரவர்க்க போக்கை எதிர்த்து மிகுந்த சிரமப்பட்டு அவர்கள் காலத்தில் அவர்கள் சைபீரியாவுக்கு போகிறது நாட்டை விட்டு வெளியே துரத்தப்படுவது ஜோரஸ் மஹத்மதேவை கொண்டு போய் ஒரு சைக்காட்ரிக்கு வார்டில் நல்லவை ஒன்றும் ஆஸ் ஹெல்த்தி ஆஸ் எனிமடியல்ஸ் அவரை கொண்டு போய் ஒரு சைக்காட்ரிக் வார்டில் போட்டு துன்பப்படுத்தி எப்படியோ நல்லா இருந்து மீண்டு வந்து இப்போயும் அவங்க சோசியலிசத்துக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி சோசியலிசம் பேசுகிறது அவங்களுக்கு வந்து பைசா கொடுக்குற உபகாரம் கிடையாது அவர்களுக்கு எந்தவித பதவியும் அளிக்கப்பட போவதில்லை எந்தவித பொருளை ப்ரொஃபஸர்ஷிப்பும் அவங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை ஆனால் போராடி கொண்டிருக்கிறார்கள் இருவரும் இன்றைய சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியில் ரஷ்யன் கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினர்களாக இருப்பார் மோஷே லெவின் அலக் நோவே இவர்கள் ரெண்டு பேரும் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் ஆஷ் அலக் நோவைலாம் வந்து சோவியத்து காலத்திலேயே வந்து ஃபீஸபிள் சோசியலிசம் என்று அந்த அவர்கள் என்ன செய்தால் சோசியலிசம் தப்பி பிழைக்கும் என்பதெல்லாம் எழுதியவர் தான் மோஷே லெவித் இவர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நாம் நம்பி படிக்கக்கூடியதாக அதில் இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாம் பெரும்பாலும் சோவியத்து அரசாங்கத்தினுடைய புள்ளி உரங்களாக தான் இருக்குது சோர்ஸ் வாயில் வராது ஆனால் சோசிக்கோ நரோடனி எல்லாம் வந்து சோவியத்து அரசாங்கத்தினுடைய புள்ளி உரங்களாக தான் இருக்குது நூறு மூன்றாவது நபர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள்ட்ட தான் ரொம்ப வந்து கவனமாக இருக்குது ஸ்விக்னோ பிரஜின்ஸ்கி பேர் கேள்விப்பட்டிருமீங்க இசட் பிஐஜிஎன்இ டபிள்யூ பிஆர் இசட் இஎன் எஸ்கே ஒய் இவர் வந்து அவர் யார் நடிகர் ஒருத்தர் இருந்தார் அமெரிக்க இல்லை இல்லை அமெரிக்க ஜனாதிபதி ரீகன் 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 எடுக்கும் நடவடிக்கைகள்லாம் போதுமான அளவுக்கு கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாக இல்லைன்னு சண்டைப்பட்டாள் அவர் அவர் சிஏஎல் இருந்திருக்கிறாரு கொலம்பியா பல்கலைக்கழகத்துக்கு தலைவராக இருந்திருக்கிறாரு தொடர்ந்து உலதுசாரி அதிபர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆலோசகரெல்லாம் இருந்திருக்கிறார் அவரும் வந்து சுவை துணியில் என்ன தப்பாச்சு அப்படிங்கிறதெல்லாம் எழுதுறாரு ஸோ அவர் எழுதுறதெல்லாம் கொஞ்சம் இட்டு கன்சிடர் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ரிச்சர்ட் பைப்ஸ் ரிச்சர்ட் பைப்ஸும் அதே மாதிரி எம் ஃபிஃப்டின்கிற அந்த பிரிட்டிஷ் உளவு ஸ்தாபனத்தினுடைய பெய்டு மா ஸ்டாஃபாக இருந்தவர் தான் அவர் ராபர்ட் கன்குஸ்ட் ஸோ இவர்கள் இந்த மூன்று தரப்பினருடைய எழுதுவதை வந்து கொஞ்சம் கவனமாக அவர்கள் யார் என்ன என்பதையும் அவர்கள் பின்புலம் என்ன என்பதனையும் பார்த்து நாம் கவனத்தோடு அதனை அழுக வேண்டும் என்பதனை நம் மனசில் வச்சுக்கணும் எல்லாருமே வந்து இவங்க எல்லாருமே பூர்ஷ்வா பெட்டி பூர்ஷ்வா மேற்கத்திய பல்கலைக்கழக பேராசிரியர்கள் என்று நீங்கள் சொன்னால் நம்மளை விட முட்டாள்கள் யாரும் இல்லை சொல்றதெல்லாம் எழுதுவதெல்லாம் உண்மை என்று நம்பினால் நம்மை விட அப்பாவிகள் யாரும் இல்லை ரெண்டையும் வந்து சே சீர்தூக்கி பார்த்து எப்பொருள் யார் யார் வாங்கி அப்படின்னும் அது மாதிரி சீர்தூக்கி பார்த்து அந்த யதார்த்தங்களிலிருந்து டேக் த ட்ரூத் ஃப்ரம் த ஃபேக்ட்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா மாவோவா யார் அப்படிங்க யார் சொன்னதுன்ற அதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு தேவையான நூல்கள் இன்றைக்கு பரவலாக கிடைக்கின்றன நீங்கள் படித்து பார்த்து உங்களுடைய தீர்மானத்தை உங்களுடைய முடிவை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக்